பார்ப்போம் நாங்க படத்தை. இதுல வந்து ரைட், நான் உங்களுக்கு இங்க காட்டினது பாருங்க, இந்த மூன்றாவது படத்துல இங்க ரெண்டு சதுரம் வருது. அப்ப இந்த ரெண்டு சதுரம் இங்கிக்குதோ, இங்கே தரப்பட்டத்துல சதுரம் உண்டே இல்ல, ஆகவே சுவரா இந்த மூன்றாவது படம் வராது, சரிதானே? அடுத்த வந்து பாருங்க, இந்த ரெண்டாவது படத்தை பாருங்க செல்ல, இந்த பெரிய முக்கோணியன் வந்திருக்கிற ஒரு சதுரத்துல செல்ல போனா கொஞ்சம் அரைவாசிக்கே வந்திருக்கிற ஒரு முக்கோணி, அப்படி ஒரு முக்கோணி இதுல இடம் பெற்றில்ல, அப்படித்தானே? இதெல்லாம் சின்ன பரப்பளவை கொண்டதாத்தான் வந்திருக்கிற, ஆகவே இரண்டாவது படமும் வாரில்ல. மூன்றாவது படத்தை பாருங்க பார்ப்போம் நாங்க. மூன்றாவது படத்தை பார்த்தா எங்களுக்கு பொருந்தக்கூடியதாகிக்கிற மூன்றாவது படம் தான். எப்படி நாங்க மூன்றாவது படத்தை தெரிவு செய்வோம்டா? இரண்டாவது படத்துல இந்த பொருந்தாத முக்கோணி ஒண்டிக்கிற, மூன்றாவது படத்துல ரெண்டு சதுரங்கள் இருக்கிற பொருந்தாதது, ஆகவே சுவராக இரண்டாவது மூணாவதும் வாரில்ல என்ற முடிவுக்கு எங்களுக்கு வரலாம். சரி, அப்ப எங்களுக்கு விடையாக எடுக்கலும் இந்த முதலாவது படத்தை, எங்களுக்கு முதலாம் படத்தை அப்ப விடையாக கொடுக்கலாம். இப்ப விளங்கின தானே? சரி, அடுத்து பார்ப்போம் ரெண்டாவது வினாக்கு நாங்க போவோம். இரண்டாவது வினா பாருங்க, 88வது ஒற்றை எண். பிள்ளைகள் உங்களுக்கு ஒற்றை எண் இரட்டை எண்ண்டா என்னன்னு தெரியுமே, அதாவது நான் இப்ப உங்களுக்கு 10 வரைக்கும் உள்ள இலக்கங்கள் உங்களுக்கு ஒற்றை எண்ணா 1, 3, 5, 7, 9 என்று போறது. இரட்டை எண்ணா இரண்டால வகுபடக்கூடிய 2, 4, 6, 8 போகக்கூடியது. இதெல்லாம் தான் இரட்டை எண்கள்னு தெரியும். அப்ப உங்கள்ட்ட இப்ப 88வது ஒற்றை எண்ணு கேட்டா வந்து உங்களுக்கு அதை எண்ணி பார்த்து கொண்டு கண்டுபிடிக்கிறது வந்து கஷ்டம், அப்படித்தானே? எண்ணி பார்த்து கொண்டுதான் கண்டுபிடிக்கிற கஷ்டம். அப்ப நீங்க என்ன தெரியுமா செய்யணும், இப்படி இலக்கங்கள் கேட்டா உங்கள்ட்ட 88வது ஒற்றை எண் என்னன்னு கேட்டா நீங்க கண்டுபிடிக்க வேண்டிய ஒரு மெத்தட் இருக்கிற, நான் உங்களுக்கு அதை காட்டுறேன் இருங்கோ. ரைட், நாங்க பார்ப்போம் இப்ப இதுல. சரிங்க பார்ப்போம், 88வது தானே இரட்டை எண் தானே கேட்டிக்கிற, நாங்க என்ன தெரியுமா ஹேசல் ஹெய்யோன்னு முதலாவது வேலை, சரி ஒற்றை எண் தானே கேட்டிக்கிற, அப்ப 88 நாங்க, சரி விசிபிள் பண்ணி எடுக்கல, ரைட், இங்க பாருங்க 88 வந்து நாங்க என்ன தெரியுமா செய்யணும், இரண்டால பெருக்கணும். 88 இரட்டை எண் கேட்டா 88 இரண்டால, சாரி ஒற்றை எண் கேட்டா இரண்டால பெருக்கணும். இரண்டால பெருக்கினா எங்களுக்கு வார விட வந்து 176, 176 தான் எங்களுக்கு விடையா வர. இப்ப வந்து எங்களுக்கு தெரியும் இப்ப 188 ரெண்டால பெருக்கினா வந்து வர வாரதோட இரட்டை எண். அப்ப நாங்க ஒற்றை எண் தானே கேட்டிக்கிற, அதுக்கு நாங்க செய்யணும் வேலை 176ல இருந்து ஒன்றை கழிக்கணும், ஆகவே வார விட வந்து 175. இதுதான் உங்களோட 88வது ஒற்றை எண் பாக்குற மெத்தட், சரிதானே பிள்ளைகள? அப்ப நீங்க இத யாது வச்சுக்கோங்க, இப்படித்தான் ஒற்றை எண் கேட்க. அது மாதிரி அடுத்து இன்னொரு இலக்கம் தந்தாலும் ரெண்டால பெருக்கிட்டு நீங்க ஒன்றா கழிச்சு பார்த்தேன்னு சொன்னா அதுதான் ஒற்றை எண் ஆக விடையாக வாரது. அடுத்து பார்ப்போம், அடுத்த பாப்போம் இங்க. அப்ப இது விடையாக வரும் இதுக்கு, நூற்றி 75 விடையா வருமா? ரைட், அப்ப அடுத்த கேள்வியை பார்ப்போம். காலையில் வடக்கு நோக்கி செல்லும் ஒருவரின் நிழல் அவருக்கு எப்பக்கத்தில் இருக்கும்? இந்த நிழல்கள் கேள்விப்புள்ளையால் உங்களுக்கு மிகவும் லேசான விஷயம் உங்களுக்கு தெரிஞ்சிக்கும் என்றால் நான் ஒரு முறை விளங்கப்படுத்துறேன் பாருங்க, அதையும் நான் உங்களுக்கு வரைஞ்சே விளங்கப்படுத்துறேன். கேள்வி என்னண்டா, காலையில் கொஞ்சம் வரைக்கும் நான் கேள்வியை பாக்குறேன். சரி,
காலையில வடக்கு நோக்கி செல்லும் ஒருவர். நாங்க எப்பவுமே பிள்ளைகள் பார்ப்போம் இந்த வடக்கு எப்பவுமே நாங்க வரைய கொள்ள வடக்கு கிழக்கு தெற்கு மேற்குன்னு இப்படித்தான் பார்க்கணும். மேல் நோக்கி நாங்க எப்பவுமே வடக்கத்தான் காட்டணும். மேல் நோக்கி எப்பவுமே வடக்கு. உங்களுக்கு தெரியும் இந்த பக்கம் என்னண்டா கிழக்கு திசை, இது வந்து தெற்கு, இது வந்து மே. இது வந்து மேற்கு திசை, சரிதானே? இப்ப வந்து காலையில உங்களுக்கு தெரியும் எங்க சூரியன் உதிக்கும், கிழக்கு திசையில. இங்கதான் கிழக்கு, இங்க கிழக்கு திசையில தான் சூரியன் உதிக்கும், சரிதானே? இந்த திசையில பிள்ளைய சூரியன் உதிச்சண்டா சூரியன் வந்து இந்த இந்த திசையை நோக்கித்தான் எங்களுக்கு வெளிச்சம் வரப்போற, இங்க இங்கே தான் வரப்போற. அப்ப காலையில வடக்கு நோக்கி செல்லும் ஒருவர் அடுத்தானே கேட்டிக்கிற. ஓ, வடக்கு நோக்கி செல்லும் ஒரு, அப்ப ஒரு ஆள் வந்து இங்கே இங்கே போறான். அப்ப முன்னோக்கி போறது வடக்கு. அப்ப அவருடைய இந்த பாருங்க இந்த வலது ஹைட் பக்கம் தான் இங்க கிழக்கிக்கிற. அப்ப சூரிய ஒளி இந்த சைடுக்கு தானே புழும், இந்த பக்கம் புழும்னு சொல்லி கேக்குறீங்க. விடையா தந்திக்கிற உங்களுக்கு வலது பக்கம் இடது பக்கம் பின் பக்கம் அண்டு. இதை கண்டுபிடிக்கிறதுக்கு பிள்ளைகள் நான் உங்களுக்கு லேசான ஒரு மெத்தட் சொல்லித்தாரேன். இங்கே நான் உங்களுக்கு பாருங்க எப்பவுமே வடக்கு நோக்கி இங்க செல்ற பிள்ளைக்கு வந்து எந்த பக்கத்துல சூரியன் ஒளி நிழல் விழுமண்டு கேட்டு, அதாவது வடக்கு நோக்கி செல்றதுக்குன்னா வடக்குக்கு நேரே இ, கிழக்குக்கு நேரே பி, தெற்குக்கு நேரே வ, மேற்குக்கு நேரே மு என்று போட்டுக்கோங்க. நீங்க இதுக்கு உங்களுக்கு சொல்லாகவும் இதை பாடமாய்க்குள்ளும், அதாவது உதாரணத்துக்கு இந்த பிள்ளைக்கு வடிவான முகம் அல்லது இந்த பிள்ளைக்கு வட்ட முகம் என்று உங்களை ஞாபகம் வச்சுக்கொள்வதுக்காகவே நான் உங்களுக்கு அந்த சொல்ல செல்லித்தாரேன். அந்த முறைகள் நீங்க பாடமாக்கி வச்சுக்கொண்டா. அப்ப வடக்கு நோக்கி செல்ல பிள்ளைக்கு எந்த திசையில நிழல் கேட்டலாக்க இ, வடக்கு இதான் நினைக்கிற. அப்ப இடது பக்கம் கிழக்கு நோக்கி காலை நேரம், காலை நேரம் தானே இது. கிழக்கு நோக்கி செல்கின்ற பிள்ளைக்கு எங்க எந்த சைட்ல இந்த நிகழ்வு கேட்டா பி, பி நினைக்கா பின்னால். தெற்கு நோக்கி செல்கின்ற பிள்ளைக்கு எந்த திசையில கேட்டா வலது பக்கத்துல. அது மாதிரி மேற்கு நோக்கி செல்கின்ற பிள்ளைக்கு எந்த திசையிலன்னு கேட்டா முன்னாள். இந்த பாரு நீங்க பாடமாக்கி வச்சுக்கொண்டா உங்களுக்கு லேசாக கண்டுபிடிக்கலாம். ஆகவே எங்கள்கிட்ட கேட்டிருக்கிற கேள்வி, காலை நேரத்துல வடக்கு நோக்கி செல்கின்ற பிள்ளை ஒன்றிட நிழல் எந்த திசையில இருக்கும்படிதான் கேட்கப்பட்டிருக்கிற. ஆகவே விடையாக வரப்போறது இடது பக்கம், விடையாக வரப்போறது இடது பக்கம். இந்த வாய்ப்பாட்டை நீங்க யாது வச்சுக்கோங்க, அப்ப உங்களுக்கு லேசாக கண்டுபிடிக்கலாம், சரிதானே? அடுத்த கேள்வி போம். இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு முதல் காலாண்டில் உள்ள நாட்களின் மொத்த எண்ணிக்கை யாது? உள்ள யாது வச்சுக்கோங்க, முதல் காலாண்டண்டா என்ன, இறுதி காலாண்டண்டா என்ன, அரையாண்டண்டா என்ன, அப்படி அதை யாது வச்சுக்கொள்ளணும். அப்படி என்ன சொன்னா ஒரு வருடத்துல 12 மாதங்கள் இருக்கிற, 12 மாதங்கள்ல முதல் காலாண்டு. நாங்க முழு முழு ஒரு விடயத்தை முழுமையாக காண்போமா இருந்தா கால்வாசிக 4 தான் முழு. ஆகவே முதல் காலாண்டுண்டா 12 முதல் காலாண்டு முதல் 3 மாதங்களும், இறுதி காலாண்டு வந்து கடைசியா உள்ள 3, அதாவது அக்டோபர் நவம்பர் டிசம்பர் மாதம். முதல் காலாண்டு ஜனவரி பிப்ரவரி மார்ச் மாதம், சரிதானே? அப்ப இங்க கேட்டிருக்கே கேள்வி வந்து முதல் காலாண்டில் உள்ள நாட்களின் மொத்த எண்ணிக்கை யாதுன்னு கேட்டிருக்கிறேன். முதல் காலாண்டில் உள்ள நாட்களின் எண்ணிக்கைன்னு வரக்கொள்ள பாருங்கோ. அதுக்கு முன்னாடி நாங்க ஒரு விஷயத்த கட்டாயமா பார்க்கணும், என்ன தெரியுமா பிள்ளைகள்? இங்க தந்திக்கிற வந்து 2020 ஆண்டு, 2020 ஆண்டு தான் நீங்க தந்திக்கிற. அப்ப 2020 ஆண்டுன்னு சொன்னா வந்து நீங்க யாது வச்சுக்கொள்ளணும், வருட நீங்க ஒரேடியா 3 உள்ள நாட்களை கூட்டினா சரி முதல் காலாண்டு. அப்ப 2020 என்றது ஒரு நெட்டாண்டா அல்லது சாதாரண வருடமா என்றது நீங்க கட்டாயம் தெரிஞ்சுக்கணும். ஏண்டா அதுல வந்து நீங்க தெரியாட்டி உங்களுக்கு சாதாரண வருடமா அல்லது
நெட்டாண்டாண்டு தெரியாட்டி உங்களை விட பிழை கேளும். 2020 வந்து ஒரு நெட்டாண்டு. அந்த நெட்டாண்ட கண்டுபிடிக்கிற முறை வந்து உங்களுக்கு தெரியும். அந்த கடைசி 2 இலக்கத்தையோ அல்லது முழு வருடத்தையுமோ நான்கால பிரிச்சு பார்த்தா உங்களுக்கு பூச்சியமாக வருமா இருந்தா வந்து அது வந்து என்ன நெட்டாண்டு. மீதி வருமா இருந்தா வந்து அது சாதாரண வருடம். ஆகவே உங்களுக்கு 2020 பிரிச்சு பார்க்கணும். அது மட்டுமல்ல பிள்ளைகள், இப்ப 2020 எல்லாம் எங்களுக்கு கிட்டடியில வந்த வருடங்கள். அப்ப எங்களுக்கு கிட்டடியில வந்த வருடங்கள்ல எது நெட்டாண்டு என்று வந்து எங்களுக்கு லேசா நாங்க யாது வச்சுக்கலாம் வேணும். அதை பிரிச்சு பிரிச்சு பாக்குறதுக்கு எல்லாம் எங்களுக்கு அங்க டைம் இல்லை. இப்ப உங்களுக்கு 2020 வந்து நெட்டாண்டுன்னு தெரியும். அதுக்கு முன்னர் வந்தது இப்ப 2016 நெட்டாண்டுன்னு தெரியும். 2012 நெட்டாண்டுன்னு தெரியும். ஆகவே நீங்க வந்து அப்படி ஞாபகம் வச்சுக்கொண்டாலே உங்களுக்கு டக்குன்றதை பார்க்க தேவையில்ல. இப்ப 2020 எனக்குள்ள உங்களுக்கு மனசுல வர்றதா நெட்டாண்டு. ஆகவே நீங்க முதல் காலாண்டில் உள்ள அந்த நாட்களை வந்து என்ன தெரியுமா செய்யணும், நீங்க கூட்டி பார்க்கணும். ரீஹா, உங்களுக்கு டவுட் வந்து கேட்டிக்கிற மாதிரி என்ன டவுட் உங்களுக்கு, நீங்க நான் உங்களுக்கு தாரேன் சான்ஸ் உண்டு. எப்படி பார்க்கலாம், ஜனவரி மாசத்துல பத்தின நாளிக்கிற 31, பிப்ரவரி மாசத்துல நெட்டாண்டு என்றதுனால 29, மார்ச் மாசத்துல உங்களுக்கு 31. ஆகவே நீங்க இதெல்லாம் கூட்டணும். சரிதானே, கூட்டினா எத்தனை வரும், கூட்டினா உங்களுக்கு விடையாக வரும். கூட்டுங்க பார்ப்போம், 11 ஒன்று உண்டு மிச்சம் 9, எத்தனை நாட்கள் வரும், 91 நாட்கள் வரும். ஆகவே உங்களோட விட 91 தான் அங்க விடையாக அமையும். இப்படித்தான் புள்ள பார்க்கணும். இல்ல விசேஷம் என்னாடி கேட்டா வந்து நீங்க நெட்டாண்டா இல்லையாண்டு கண்டுபிடிக்கிறது தான் முக்கியம். ஆகவே 4வதுக்கு 2வது விடை வருமா, ரைட், நீங்க பார்ப்போம். நீங்க செய்யணும் வேற 88 ரெண்டால பெருக்கி ஒன்ற கழிக்கணும். அத செஞ்சா சரியா? சரிதானே. இப்ப ஃபாரா ஃபாசில் உங்களுக்கு முன்ன டவுட் இருக்கிற மகள் ஃபாரா ஃபாசில் கதைங்க மகள். நீங்க டீச்சர் என்ன 4 கேள்வி விளங்கல டீச்சர், 4 கேள்வி விளங்க இல்லையா? 4 கேள்வி என்னடி கேட்டா மகள், முதல் காலாண்டில் உள்ள நாட்களின் எண்ணிக்கை தானே. முதல் காலாண்டில் உள்ள நாட்களின் எண்ணிக்கை என்று கேட்டா முதலாவது காலாண்டு என்று சொல்லுது ஒரு வருடத்துல கால்வாசி ஆண்டு, 12 மாதமும் சேர்ந்து முழு வருடம் தானே. கால்வாசி வந்து 3 மாசம், முதல் காலாண்டு முதலாவது உள்ள 3 மாசமும். முதலாவது உள்ள 3 மாசமும் என்ன, ஜனவரியும் பிப்ரவரியும் மார்ச்சும். அப்ப நீங்க ஜனவரியில் உள்ள நாட்களையும் பிப்ரவரியில் உள்ள நாட்களையும் மார்ச்ல நாட்களையும் கூட்டினா சரி. அப்ப நீங்க கூட்ட கொள்ள பிப்ரவரியில் 28 29 வாரம் உங்களுக்கு கன்ஃபியூசன் வரும் தானே. அப்ப நீங்க செய்யணும் வேலை, அது நெட்டாண்டா சாதாரண வருடமாடு பாத்துக்கொள்ளணும். 2020 உள்ள வருடம் தானே இங்க கேள்வி. அப்ப நீங்க 2020 நெட்டாண்டு. ஆகவே அங்கே வந்து 29 நாட்கள் வரும். ஆகவே ஜனவரிக்கு 31 நாளையும் பிப்ரவரிக்கு 29 நாளையும் மார்ச்சுக்கு 31 நாளையும் போட்டு போட்டுனா 91 உங்களுக்கு விடையா வருமா. ஓகே சரி, அடுத்து பார்ப்போம். அந்த கேள்வி ஓகே, ரைட், நாங்க அடுத்த கேள்விக்கு போவோம்.
இந்த கேள்வி என்னன்னு உங்களுக்கு நஸ்கா இந்த கேள்வியை நீங்க வாசிங்க பாப்போம். நஸ்கா நஸ்கா அவங்களோட மைக்க மியூட் பண்ணி வாசிங்க பாப்போம். அன்மியூட் பண்ணி. டீச்சர் எனக்கு ரெண்டாவது கேள்வி விலங்கல்ல அப்புறம் நீங்க எனக்குப்பா விலங்க பச்சைப்பா கல்ல அது எனக்கும் விளங்கினேன் டீச்சர். ஆனா என்ன இதாக்கல நான் இப்ப ஒவ்வொருக்கு ஒவ்வொரு கேள்வி வாசிக்க தார. இப்ப ஐந்தாம் கேள்வியை நீங்க வாசிங்க பாப்போம். ஐந்தாம் கேள்விய சதுரங்களின் எண்ணிக்கை எத்தனை? சதுரங்கள் எண்ணிக்கை எத்தனை? எத்தனை போட்ட நீங்க? நான் 13 போட்டேன் டீச்சர். நீங்க 13 போட்டியா? ரைட், ஓகே நாங்க பாப்போம். இப்ப விலங்க படுத்துறேன்னா ரைட் எப்படி 13 வரன்னு சொல்லினா பாப்போம். நஸ்த செல்ல அவட விட 13 நாங்க எப்படி பாப்போம். புள்ளியல் பாருங்க, இங்க நாங்க உங்களுக்கு சதுரங்கள்ட எண்ணிக்கை ஆன்ற மாதிரி மெத்தட் ஒன்று இருக்கிறேன். அதாவது இரண்டு பக்கங்களா சதுரங்களாக உள்ள சதுரங்கள் வந்தா நாங்க அதோட பெருக்கங்கள் போடுவோம். உதாரணத்துக்கு நான் உங்களுக்கு காட்டுறேன்னு இருங்க. ரைட், இப்ப பாருங்க சில இது பெரிய சதுரம் ஒண்டிக்குத்தானே. அப்ப இதுல ஒன்று இங்கே ரெண்டு, அப்ப ஒன்றுட வர்க்கமும் ரெண்டு, அதாவது ஓர் ஒன்று தர ஒன்று ரெண்டு தர ரெண்டு அப்படி போடு. அப்ப ஒன்று தர ஒன்று, ஒன்று தர ஒன்று ஒன்று, ரெண்டு தர ரெண்டு நாலு. ஆகவே இந்த பெரிய சதுரத்துல கூட்டலத்தினு பார்த்தா ஐந்து சதுரங்கள் இக்கு பெரியத்துல அப்படித்தானே. இந்த உங்களுக்கு எண்ணி பார்க்கலும் எண்ணி பார்க்கல தவறும் தானே. இந்த பெரிய சதுரமிக்கு தானே இந்த நான் இங்க ஹாட்டிக்கிற இந்த பெரிய சதுரத்துக்குள்ளுக்கு உள்ள சதுரங்கள் தான் ஐந்து. அதுக்கப்புறம் இந்த சின்ன சதுரத்திற்கு சின்ன சதுரத்துல நாங்க இன்னைக்கு ஒன்று இதுல ரெண்டு போட்டுக்கொள்ளுறோம். அப்ப அதுட பெருக்கங்களையும் எடுக்க, அப்ப ஒன்று தர ஒன்று ஒன்று, ரெண்டு தர ரெண்டு நாலு, அப்ப அதுடையும் சதுரங்கள் வாரத்தினே ஐந்து. சரிதானே? அதோட பாருங்க பிள்ளைகள், இங்கின ஒரு பெரியோண்டிக்கு தானே. இப்ப இந்த சதுரமிக்கு தானே, இப்ப இந்த சதுரம் நாங்க கணக்கெடுக்கலைனாப்பா ரெண்டு இந்த இதோட சேர்ந்து இதுல ஒண்டிக்கிற இதுல ஒண்டிக்கிற. அப்ப எத்தனை வார இங்க அஞ்சு மஞ்சள் கூட்டினா 10. இந்த சரி உண்டாய்க்கிறது இது ஒன்று இது ஒன்று. ஆகவே இது ஒன்று 10 11 12. அதோட பிள்ளைகள் இங்க மொத்தமா இங்க சேர்ந்து வர ஒரு சதுரமிக்கு தானே. அதோட இந்த ஐக்கி இங்கனோட சேர்ந்து வர சதுரம் இதையும் கூட்டினா ஒன்று. அப்ப 13 சதுரங்கள் வார. அப்ப 13ன்றது விட சரி உங்களுக்கு ஒன்றொண்டா எண்ணி பார்க்கலும் எண்ணி பார்க்காம பாக்குறதுக்கான மெத்தடும் அதுதான். இந்த பெரிய சதுரத்தை மொத்தமா ஒன்று தர ஒன்று ரெண்டு தர ரெண்டு பார்த்து போட்டுக்கொள்ளுங்க. அதே போல சின்ன சதுரத்தை போட்டுக்கொள்ளுங்க. அதே போல இங்க ஒற்றையாக உள்ள ஒன்றே ஒன்றொண்டு போட்டுக்கொள்ளுங்க. அதே போல இந்த ஒற்றையாக வந்தத்தினால் இவ்விடத்துல ஒரு சதுரம் உருவானதானே அதையும் போட்டுக்கொள்ளுங்க. ஆகவே 13 சதுரங்கள்ன்றதுதான் விடையா வர்றது. ஓகேயா? ஜஸாகல்லாஹ். இப்ப அடுத்த கேள்வியை பார்ப்போம். பிள்ளைய நாங்க ஆறுதலா செய்வோம் முல்ல முல்ல. உங்களுக்கு லீலா போனா நாங்க இன்ஷா அல்லாஹ் அடுத்த இதுல பார்ப்போமா. இந்த கேள்வியை நான் வாசிக்க தாரேன். நீங்க மைக் பண்ணலையா மகள்? ஹலோ. ரைட், அடுத்து வேற ஒரு ஆள் தரணும். அவர் இல்ல போல. ஆதிப் வாசிங்க பாப்போம். ஆதிப் உங்களோட மைக் அன்மியூட் பண்ணிட்டு வாசிங்க. நீங்க உங்களோட பேர்ல வந்தா தான் நான் உங்களுக்கான சான்ஸ் தரதா? நீங்க வேற வேற பேரு போன்ற பேரு அதுல வந்தது கேளவா? ஆதிப் அடுத்த கேள்விய வாசிங்க மகன். ஆறாவது கேள்விய தை மாதம் 5ஆம் தேதி வியாழக்கிழமை ஆகும். அம்மாதத்தில் வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை திகதிகளின் கூட்டுத்தொகை யாரு? சரி நான் பாப்போம் உங்களை விளங்கப்படுத்துறேன்.
சரி ஆ ரைட் பாப்போம்மா சும்மா போட்ட சான்ஸ் பாப்ப ஓகே நாங்க உங்களை விளாம படுத்துறேன் பாப்போம் ரைட் பாப்போம் இந்த கேள்வி என்ன தை மாசம் தை மாதம் ஐந்தாம் தேதி வியாழக்கிழமை தை மாதம் வேண்டாம் உங்களுக்கு தெரியும் என்ன மாதம் தை மாதம் வேண்டா ஜனவரி மாதம் ஐந்தாம் தேதி வியாழக்கிழமையா இங்க பாப்போம் ஐந்தாம் தேதியா ஐந்தாம் தேதி என்ன நாளா வியாழக்கிழமையா சொன்னாங்க வியாழன்னு போட்டுக்கொள்வோம் அப்ப அடுத்த என்ன நாள் வார வெள்ளி அடுத்த வார என்ன அதுக்கு முதல்ல நாள் நாங்க பார்ப்போமே இங்க போட்டிக்கிற வந்து அம்மாதத்தில் வருகிற ஞாயிற்றுக்கிழமைகள் தானே அப்ப இதுக்கு முந்தியும் வரும் தானே அப்ப வியாழன் தானே இங்க வந்து வரணும் புதன் இங்க வரணும் என்ன நாள் செவ்வாய் இங்க வரணும் என்ன நாள் திங்கள் அதுக்கு முந்தி என்ன வரணும் ஞாயிறு சரிதானே இப்ப இங்க பாருங்க இங்க வியாழக்கிழமை வந்து ஐந்தாம் தேதியாம் அப்ப புதன்கிழமை என்ன தேதி நான்காம் தேதி செவ்வாய்க்கிழமை மூன்றாம் தேதி ரைட் திங்கட்கிழமை என்ன தேதி இரண்டாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை என்ன தேதி முதலாம் தேதி ஆகவே நாங்க இப்ப இந்த வார இந்த மாசத்துல வார ஞாயிற்றுக்கிழமைகளின் கூட்டுத்தொகையை தான் கண்டுபிடிக்க சொல்லிக்கு இங்க பாருங்கோ முதலாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை வந்தா அடுத்த ஞாயிறு எப்பயும் வாரண்டா இந்த ஒன்றோட ஏழை கூட்டினா சரி அப்ப ஒன்னாம் தேதி ஞாயிறு வார அதோட வந்து நாங்க கூட்டணும் ஏழு நாளை கூட்டி பார்த்தா எட்டாம் தேதி வார சரியா அதோட அடுத்த ஞாயிற்றுக்கிழமை பார்க்கறதுக்கு எட்டோட நாங்க மறுக ஏழை கூட்டணும் எட்டோட ஏழை கூட்டினா எத்தனை வார பதினைந்து வார அடுத்த ஞாயிற்றுக்கிழமைக்கு இன்னும் மேல ஒரு கிழமையில ஏழு நாள் தானே அதனாலதான் நாங்க ஏழு ஏழை கூட்டி கொண்டு போறேன் அப்ப பதினைந்தோட ஏழை கூட்டினா எத்தனை வார இருபத்தி இரண்டு வார ரைட் இருபத்தி ரெண்டோட நாங்க ஏழை கூட்டினா அந்த மாசத்துல முப்பத்தொரு நாட்கள் தானே இருக்கிற அப்ப முப்பத்தொரு நாட்கள் வரும் வரைக்கும் நாங்க கூட்டணும் இருபத்தி ரெண்டுக்கு நாங்க ஏழை கூட்டினா எத்தனை வார இருபத்தி ஒன்பது வார சரிதானே இப்ப இருபத்தி ஒன்பது வார அப்படி என்றா இப்ப அந்த தை மாசத்துல வந்த ஞாயிற்றுக்கிழமைகள கூட்டுத்தொகை உங்களையும் பாக்கலாம் என்னென்ன நாளாம் வார ஒன்னாம் தேதி வார இதுக்கு இருபத்தி ஒன்பது கங்கல வருமா இல்ல இருபத்தி ஒன்பதுக்கு நாங்க ஏழை கூட்டினாங்க முப்பத்தி கணக்கு வருமே முப்பத்தி ஒரு நாட்கள் தான் நீக்கிற ஆகவே ஒரு கிழமையில முதலாம் தேதி வாரது ஐந்து நாட்கள் இருக்கிறதுனால அந்த தை மாசத்துல இந்த நாட்கள் கொஞ்சமும் எங்களுக்கு ஞாயிற்றுக்கிழமைகளாக வார இப்படி நாங்க ஞாயிற்றுக்கிழமையை கண்டுபிடிச்சோம்டா அவங்க வியாழக்கிழமை ஐந்தாம் தேதி என்று தந்த அப்ப நாங்க முதலாம் தேதியோ இல்லாட்டி அதுக்கு முந்தின ஞாயிற்றுக்கிழமை என்ன நாளுன்றதையும் கண்டுபிடிக்கணும் ஞாயிற்றுக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை தானே கூட்டிக்கொண்டு போகணும் ஆகவே அப்படி பெய்த பிறகு இந்த நாட்கள் எல்லாத்தையும் நாங்க கூட்டுக இருபத்தி ஒன்பது இருபத்தி ரெண்டு பதினைந்து எட்டு ஒன்று இதெல்லாம் உங்களுக்கு கூட்ட தெரியும் தெரியும் தானே நான் உன்னடா கூட்டி கட தேவையில்லை ஆகவே இதை கூட்டினா வார விட வந்து எழுபத்தி ஐந்து சரி தானே நீங்க கூட்டி பாருங்கோ உங்களோட விட எழுபத்தி ஐந்து தான் வரும் எப்படி கண்டுபிடிச்சேன்னு கேட்டா அந்த ஞாயிற்றுக்கிழமே வாரதில்லை உங்களுக்கு பிள்ளைகள் இது அடிக்கடி நீங்க நிறைய பயிற்சி செய்யக்கோ உங்களுக்கு இந்த டேட்டுகள் எல்லாம் கூட்டி கூட்டி பார்க்க தேவையில்லை இல்லையில ஒன்று எட்டு பதினைந்து இருபத்தி ரெண்டு இருபத்தி ஒன்பதுன்னு மனசுலயே வந்து இக்கணும் பேப்பர் செஞ்சு செஞ்சு பிராக்டிஸ் ஆக சொல்ல ஆகவே இந்த நாட்களை கூட்டி பார்த்தா பிள்ளைகள் உங்களோட விட சரியா வருமா ரைட் ஓகே அடுத்து பார்ப்போம் ரைட் இப்ப நாங்க அடுத்த கேள்வி இருப்போம் அடுத்த கேள்விய வாசிக்கணும் வந்து யாருன்னு கேட்டால் எம் எஃப்எம்எஃப் ஜுஹா ஜுஹா உன்னை மைக்கு அன்மியூட் பண்ணுங்க FMF Zuha already right ஒவ்வொரு பூவிலும் ஒரு வண்ணத்து பூச்சி இருந்தால் ஒரு வண்ணத்து பூச்சிக்கு பூ கிடைக்க மாட்டாது அதே நேரம் ஒரு பூவில் இரண்டு வண்ணத்து பூச்சிகள் இருந்தால்
ஒரு பூ எஞ்சி இருக்கும் எனின் அங்குள்ள பூக்களின் எண்ணிக்கை யாது என்று கேட்டீங்க டீச்சர். எத்தனை விட போட்ட நீங்க? அஞ்சு. இந்த எப்படி போட்டேன்னு சொல்லுங்க பாப்போம், எனக்கு விளங்கப்படுத்துங்க பாப்போம். மஹால் சும்மா போட்டா விளங்கி போட்டா? ரைட், ஓகே, பிரச்சனை இல்ல, நான் உங்களை விளங்கப்படுத்தி தாரேன். பாப்போம் புள்ள, இந்த கேள்வியை பொறுத்த வரைக்கும் புள்ளைய நீங்க செய்ய வேண்டிய வேலை இதை நாங்க யோசிச்சு எண்களை போட்டு கண்டுபிடிக்கலாம். ஆனாலும் உங்கள்கிட்ட நேரம் வண்டிக்கிறதால உங்களுக்கு தரப்பட்டிருக்கிற அந்த குறிப்பிட்ட ஒரு நிமிடத்துல நீங்க கேள்வியை செய்யணும்னு காரணத்தினால நீங்க பிரதியீடு செய்தல் தான் உங்களுக்கு இங்க விரைவாக விடைய கண்டுபிடிச்சதுக்கான வழி. அப்படி என்ன, விடைய கொண்டு போயிட்டு கேள்வியில பிரதியிட்டு பாக்கு, அந்த மெத்தட்ல நீங்க செஞ்சாதான் உங்களுக்கு விரைவாக இந்த கணக்கை செய்யலாம். பாருங்க, ஒவ்வொரு பூவிலும் ஒரு வண்ணத்தி பூச்சி இருந்தால் ஒரு வண்ணத்தி பூச்சிக்கு பூ இல்லையா? அதே போல அதே நேரம் ஒரு பூவில இரண்டு வண்ணத்தி பூச்சிகள் இருந்தா ஒரு பூ எஞ்சி இருக்குமா? அப்படி என்ன, நாங்க உதாரணத்தை எடுத்து பார்ப்போம். இப்ப உதாரணத்துக்கு முதலாம் விடை எடுத்து பார்ப்போமே, மூன்று. ஏன் மூன்றாவது விடையை நாங்க எடுத்து பார்த்தா ரைட், நாங்க இந்த மூன்று எடுத்து பார்ப்போமே. ஒவ்வொரு பூவிலும் ஒவ்வொரு வண்ணத்தி பூச்சி இருந்தால் ரைட், அங்குள்ள பூக்கள் எண்ணிக்கை தானே, பூக்கள் எண்ணிக்கை மூணு வைப்போமே நாங்க. பூ வந்து இந்த மூணுக்கு இது ஒரு பூ, இது ஒரு பூ, இது ஒரு பூன்னு வைப்போம். பூக்கள் எண்ணிக்கை மூணு வச்சா வண்ணத்தி பூச்சி எப்படின்னா, ஒவ்வொரு பூவிலும் ஒவ்வொரு வண்ணத்தி பூச்சி இருந்தால் ஒரு பூவுக்கு வண்ணத்தி பூச்சி கிடைச்சி இல்லையா? அப்ப வண்ணத்தி பூச்சி இதுல உண்டு, இதுல உண்டு, இதுல ஒண்ணு வைப்போமே, ஒரு வண்ணத்தி பூச்சிக்கு கிடைச்சி இல்லையா? அப்ப ஒன்று எக்ஸ்ட்ரா ஆயிக்கு, சரிதானே? அதே போயிற, ஒரு பூவுல இரண்டு வண்ணத்தி பூச்சிகள் இருந்தா, ஒரு பூவுல இரண்டு வண்ணத்தி பூச்சிகள் இருந்தா இந்த வண்ண இதுல வந்து நாலு வண்ணத்தி பூச்சியும் மூணு பூவும் எடுத்தா தான் இந்த விட சரியோன்னு பாப்போமே. இந்த பூவுல ரெண்டு வண்ணத்தி பூச்சி, அப்ப ஒரு பூவுல ரெண்டு வண்ணத்தி பூச்சி, இதுல ரெண்டு வண்ணத்தி பூச்சி, இதுல ஒரு பூ எஞ்சி இருக்கும் தானே? அப்ப அவங்க சின்ன வீடு சரி வரையா, இங்க விடையை கொண்டு போயிட்டு நாங்க இங்க பிரதிட்டு பார்த்தா தான் வீடு சரி வர. அதே போல உங்களுக்கு இந்த நாளையும் போட்டு செக் பண்ணேன், நாலு பூ கொண்டு போட்டுட்டு வண்ணத்தி பூச்சியெல்லாம் உண்ட கூட வச்சு பார்த்து செக் பண்ணேன், அப்படி செக் பண்ணி பார்த்தா உங்களுக்கு சரி வரோன்னு பார்ப்போம். நாங்க அதான் விடையே நான்கு வண்ணத்தி பூச்சிண்டு வைப்போமே, சரி நான்கு பூக்கள் அண்டு வைப்போமே, நான்கு பூக்கள் அண்டு வச்சா வண்ணத்தி பூச்சிக்கெல்லாம் பஞ்சாகணுமே, ஒரு வண்ணத்தி பூச்சிக்கு இது இல்லதானே? அப்ப ஒவ்வொரு வண்ணத்தி பூச்சிலயும் ஒவ்வொன்றா ஒன்று இருந்தா ஒரு வண்ணத்தி பூச்சிக்கு அப்ப இடம் இல்லைன்னு வந்திக்கு தானே, இங்க ஒரு வண்ணத்தி பூச்சிக்கு பூ கிடைக்க மாட்டாது. அதே நேரம் ஒரு பூவுல ரெண்டு ரெண்டு இருந்தா, அப்ப இதுல ரெண்டு இருந்தா பக்கம், இதுல ரெண்டு, இதுல ரெண்டு, அப்ப நாலு, இதுல ஒன்று வாரு, அப்ப இங்கே ஒரு பூ மீது, அப்ப அந்த விட பில வாரு, இந்த விட சரி வாரு இல்ல. ஆகவே ஐந்துக்கு போட்டாலும் இப்படி எங்களுக்கு பொருத்தம் இல்லாம தான் வர, மூணு பூவும் நான்கு வண்ணத்தி பூச்சிகளும் எடுத்தா தான் சரி வாரு. இங்க பூக்கள் எண்ணிக்கை மட்டும்தான் உங்கள்ட்ட கேட்டிக்கிற, ஆகவே விடை மூணு. நீங்க என்ன தெரியுமா செய்யணும், உங்களுக்கு தந்திக்கிற விடைய இங்க இருக்கிற கேள்விக்கு நீங்க செக் பண்ணி பார்க்கணும், பிரதிட்டு பார்க்கணும், அதுதான் மெத்தடா. ஓகே, அடுத்து பார்ப்போம். ரைட், எட்டாவது கேள்வி எனக்கு வாசிக்கணும். அஸ்ரிஃபிர்தௌஸ் மஹா, நோட மைக் அன்மியூட் பண்ணுங்க. அஸ்ரிஃபிர்தௌஸ் இல்லையா அவரு? அடுத்த வாசிக்க, எட்டாம் கேள்வி எதன்னு சரியாவா? இப்ப அடுத்த போறாங்க எட்டாம் கேள்வி. பாடசாலை ஒன்று ஆரம்பிக்கும் போது முதலாவது மணி ஒலிக்கும், இரண்டாவது மணியானது 10 நிமிடத்தின் பின்னரும், மூன்றாவது மணி 5 நிமிடத்தின் பின்னரும் ஒலிக்கும். அடுத்து வரும் ஒவ்வொரு 40 நிமிடத்தின் பின்னர் மணி ஒலிக்கும் எனின், ஆறாவது தடவை மணி ஒலிக்கும் போது நேரம் 9:30 எனி. பாடசாலை ஆரம்பிக்கும் போது நேரம் யாது? ஏழு
முப்பது. ஏழு முப்பது பாடசாலை ஆரம்பிக்கும் நேரம் யாது என்று கடைசி இந்த வாக்கியத்துக்கு மட்டும் விடைய போட்டோம், கண்டுபிடிச்சு போட்டோம். பாடசாலை ஆரம்பிக்கும் நேரம் ஆமா கண்டுபிடிச்சு போட்டோம், கண்டுபிடிச்சு போட்டோம். சரி, நாங்க வீட சரியா பிள்ளையோன்னு பாப்போம். ஆனா சரியானு செல்லல, நான் எப்படி கண்டுபிடிக்கிறேன்னு சொல்லி பாப்போம். இந்த கேள்வி என்ன, உங்களுக்கு இன்னொரு ஆளு சான்ஸ் தரவோ, யாரு சொல்லி விளக்கம் படுத்தியலுமோ சொல்லி கேட்க. ஹேண்ட்ஸ் அப் பண்ணுங்க, யாரு கேளு மட்டும் பாக்க, யார் கெட்டிக்கார பிள்ளைகள்னு பாக்க, ஹேண்ட்ஸ் அப் பண்ணுங்க. இந்த கேள்வி எனக்கு விளங்கப்படுத்தியலும் எனக்கு விளங்கினான்னு சொல்லுவாக்கள், யாராவது இருந்தால் பிளீஸ் ஹேண்ட்ஸ் அப். டீச்சர் எனக்கு விளங்கின டீச்சர். யாரு விளங்கினா உங்களுக்கு கேள்வி, விளங்கினா விளங்கப்படுத்தியலுமா ஆஸ்ரி கேள்வி விட விளங்கப்படுத்திய ஏழுமா பாடசாலை என்று ஆரம்பிக்கும் போது முதலாவது மணி ஒலிக்கும், இரண்டாவது மணியானது பத்து நிமிடத்தில் பின்வரும் மூன்றாவது மணி ஐந்து நிமிடத்தின் பின்வரும் ஒலிக்கும் பின்னரும் ஒலிக்கும் பின்வரும் வாசிச்சா உங்களுக்கு விளங்குறீங்க. இந்த அஸ்ரீ பிரதோஷ் இதுல இருந்து ரீஹா விளங்கப்படுத்தி கொண்டீங்க, ரீஹா சொல்லுங்க பாக்கோ மகள், உங்களோட அன்மியூட் பண்ணி கிளியர் பண்ணி விடுங்க எனக்கு. பாடசாலை ஆரம்பிக்கும் போது முதலாவது மணி ஒலிக்கும், இரண்டாவது மணியானது பத்து நிமிடத்தின் பின்னரும் மூன்றாவது மணி ஐந்து நிமிடத்தின் பின்னரும் ஒலிக்கும், அடுத்து வரும் ஒவ்வொரு நாற்பது நிமிடத்தின் பின்னர் மணி ஒலிக்கும் எனில் ஆறாவது தடவை மணி ஒலிக்கும் போது நேரம் ஒன்பது முப்பது எனில் பாடசாலை ஆரம்பிக்கும் நேரம் யாது? நான் நாங்க ஒரு டைம் நார்மலா எடுத்துக்கொள்ளணும், ஏழு மணி நாங்க ஏழு மணி எடுத்தா அதுல ரெண்டாவது மணி ஒன்னாவது மணி ஏழு மணி என்றா ரெண்டாவது மணி கிட்ட பத்து நிமிஷத்துக்கு ஒரு பின்னரும் ஒழிக்கும், அப்ப ஏழு ஏழோட பத்து நிமிடத்தை கூட்டணும். கூட்டணும் அடுத்து அப்ப ஏழு பத்து. அடுத்தது மூணாவது மணி வந்து ஏழு பத்தோட ஐந்து நிமிடத்தை கூட்டணும், ஏழு பதினஞ்சு. நாங்க வந்து ஆறாவது மணி மத்த நிமிடம் இல்ல நாற்பது நிமிடத்துல ஒலிக்கும் என்ற ஆறாவது மணி ஒன்பது முப்பது ஒன்பது முப்பது நாங்க வந்து ஆறாவது மணி ஒன்பது முப்பது கொளிச்சுன்னா நாங்க வந்து ஒன்பது முப்பது அந்த ஒன்பது முப்பதை மிதலிக்க டைம் எல்லாம் கூட்டி நீங்க என்ன விட போட்ட? மூணாவது விட டீச்சர். ஏழு முப்பதா போட்ட? ஏழு ரைட். நீங்க சொன்ன மெத்தட் சரி மகள், ஆனா நீங்க கூட்டல் கழித்தல் செய்யற நேரத்துல உங்களுக்கு ஏதோ ஒரு மிஸ்டேக் நடந்து, ரைட். நான் உங்களுக்கு இதை விளங்கப்படுத்துறேன். வெரி குட், வெரி குட். ஜெசாக்கல்லா ஹைரா, நீங்க நல்லா அப்படியோ விஷயத்த விளங்கி விளங்கப்படுத்துறீங்க மகள் ரீஹா, ஜெசாக்கல்லா. நான் இப்ப உங்களுக்கு விளங்கப்படுத்துறேன் பாப்போம். இந்த கேள்விய பாருங்க, இப்பத்தின மணி முதலாவது மணி ஒலிக்கிற டைம் வந்து கேள்வி கொஞ்சம் நான் கேள்வி எடுத்துக்கொள்ளுறேன். முதலாவது மணி ஒலிக்கிறான், அதே போல இரண்டாவது மணி வந்து பத்து நிமிடங்களே போறகான். இரண்டாவது மணி எத்தனை மணிக்கு முதலாவது டைம் ஒன்று தரும் தானே, அதுக்கு பத்து நிமிடங்களுக்கு பிறகுதானா இரண்டாவது மணி ஒலிக்கும். மூன்றாவது மணி ஒலிக்கிற எப்படி என்று கேட்டா அதுக்கு ஐந்து நிமிடங்களுக்கு பிறகு, சரிதானே? ஐந்து நிமிடங்களே பிறகு. நான்காவது மணி அதுக்கு பிறகு வாரதெல்லாம் நாற்பது நிமிடங்கள் சந்திக்கிறேன், அப்ப சுவரா நான்காவது மணி நாற்பது நிமிடம். இப்ப எங்களுக்கு ஐந்தாவது மணியும் தேவை, ஏண்டா அவங்க ஆறாவது மணியும் தந்திக்கிறதானே, அப்ப நாலாவது மணியிலிருந்து ஐந்தாவது மணி வாரத்துக்கு இடையில நாற்பது நிமிடம் போறான்.
அப்ப இங்க ஆறாவது மணி ஒலிக்கிற டைம் இந்த ஐந்தாவது மணியிலிருந்து 40 நிமிடங்களுக்கு பிறகு பெல் அடிச்சா அந்த பெல் அடிக்கிற டைம் வந்து 9:30 இப்ப விலகினா இப்ப என்ன தெரியுமா நீங்க செய்யணும் இப்படித்தான் போட்டுக்கொள்ளணும் இப்படி போட்டுக்கொண்ட பிறகு நீங்க இந்த 9:30 40 நிமிடத்தை கழிக்கணும் வார விடையிலேருந்து 40 கழிக்கணும் இதுலேருந்து 5 நிமிடத்தை கழிக்கணும் இதுலேருந்து இங்க சாரி இங்க 40 கழிச்சிட்டு இங்கிருந்து மறுக 10 கழிக்கணும் இந்த 5 கழிக்கணும் 5 இருந்து மறுக இங்க 10 கழிச்சு கொண்டு போன இந்த படிமுறையா நான் போட்டதானே மகள் உங்களுக்கு இதெல்லாம் நீங்க கழிச்சு 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 போனா உங்களுக்கு இவ்விடத்துல விட வரும் 7:15 சரிதானே உங்களுக்கு இந்த விடதான் நீங்க கழிச்சு கழிச்சு போனதுலதான் மிஸ்டேக் கேக்குற சரிதானே மகள் அப்ப நீங்க 9:30 40 நிமிடம் மறுக 40 நிமிடம் மறுக 40 நிமிடம் மறுக 5 நிமிடம் மறுக 10 நிமிடம் கழிச்சு கழிச்சு போனா உங்களுக்கு வேணுமெண்டா டக்குன்னு ஒரு கிளாக்க கீறி கொள்ளும் அவசரமா ஒரு கிளாக்க கீறி கொண்டா உங்களுக்கு டக் டக் டக்கு நிமிடத்தை பார்த்து கழிச்சு கொண்டு போயிடும் அப்படி இல்லாட்டி உங்களுக்கு எழுதி 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 கழிச்சு கொண்டு போவோம் மேலும் சரிதானே அந்த மெதடு நீங்க கண்டுபிடிக்கணும் அப்படி கண்டுபிடிச்சிட்டும் வேணுமெண்டா உங்களுக்கு பிரதியீடு செஞ்சு வாக்கேலும் இந்த 7:15 இருந்து 10 நிமிஷத்துக்கு பிறகு பெல் அடிச்சா பாருங்கோ எத்தனை மணிக்கு பெல் அடிக்கிறது ரெண்டாவது பெல் ரெண்டாவது பெல் அடிக்க போறது எத்தனை மணிக்கு 7:25 அப்ப மூணாவது பெல் அடிக்க போறது எத்தனை மணிக்கு 5 நிமிஷத்துக்கு பிறகு 7:30 அடிக்க போற ரைட் அடுத்த பெல் அடிக்க போற 40 நிமிஷத்துக்கு பிறகு தானே அப்ப 8:50 வார கடைசியாவ ஆறாவது பெல்ல பாக்க 40 நிமிஷத்துக்கு பிறகு அடிச்சா 9:30 சரியா வாரோ இல்லையோ வரையா ரைட் வெரி குட் இப்ப நான் நினைக்கிறேன் உங்களுக்கு அது விளங்கிக்கும் என்று இப்ப நான் உங்களுக்கு அடுத்த கேள்வி விளங்கப்படுத்துறேன் இப்ப அடுத்த கேள்வி எல்லாம் குடுக்கறதா இருக்கண்டா இந்த கேள்வியா 9வது கேள்வி எனக்கு வாசிக்கணும் யாருண்டா வாசிக்கோம் வேணும் எனக்கு இப்ப விளங்கப்படுத்தவும் வேணும் நீங்க யாரு சரியா ஆயிஷானு ஸ்ரீ உங்களோட மைக்க மியூட் பண்ணுங்க மகள் அன்மியூட் பண்ணுங்க அன்மியூட் பண்ணுங்க சொல்லுங்க டீச்சர் ரைட் ஓகே உங்களோட அந்த கேள்வி வாசிக்க மகள் 9வது கேள்வியா முரளிக்கு ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் வியாழக்கிழமையும் விடுமுறை கிடைக்கின்றது அவரது மனைவிக்கு 2 நாட்களுக்கு ஒரு முறை விடுமுறை கிடைக்கின்றது இருவருக்கும் வைகாசி மாதம் 1ஆம் திகதி ஞாயிற்றுக்கிழமை விடுமுறை கிடைத்தது எனின் அடுத்து எப்போது விடுமுறை கிடைக்கும் 19வது 19வது வியாழக்கிழமை விட நீங்க போட்டிக்கிற விடையா ரைட் எப்படி என்ன வழங்கப்படுத்தியாலும் அடுத்தாக்களுக்கும் கேட்டுக்கல நான் சரியா நான் செல்றேன் அந்த விட போட்டிக்கிறேன் ஆயிஷா எப்படி நீங்க 19 கண்டுபிடிச்ச கஷ்டமா ஆயிஷா விளங்கப்படுத்தியாலும் ஆயிஷா மைக்க மியூட் பண்ணுங்க அவளை ஆ சரி அன்மியூட் பண்ணுங்க போட்டோ தெரியுமா போட்டோ சும்மா போட்டோ சும்மா போட்ட கண்டுபிடிச்சா போட்ட சரி நான் விளங்கப்படுத்துறேன் பிரச்சனை இல்லையா ஜிதாக்கல்லா ஹைரா நீங்க வாசிச்சதுக்கு நல்லா ஓகே இப்ப நான் உங்களுக்கு விளங்கப்படுத்துறேன் பிள்ளைகள் பாருங்க
இந்த பாருங்க என்னடி கேட்டேன் கேள்வி கொஞ்சம் முரளி வடமணி ரெண்டு பேர் இருக்கிறான் அவங்களுக்கு என்னடி கேட்டா ஒவ்வொரு முரளிக்கு வந்து ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் வியாழக்கிழமையும் விடுமுறை கிடைக்கியா ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் வியாழக்கிழமையும் விடுமுறை கிடைக்கியா அவரோட மனைவிக்கு இரண்டு நாட்களுக்கு ஒரு முறை விடுமுறை கிடைக்கியா அப்ப இருவரும் வைகாசி மாதம் முதலாம் திகதி ஞாயிற்றுக்கிழமை விடுமுறை கிடைத்தான் எனின் அடுத்தது ரெண்டு பேருக்கும் சேர்த்து எப்போது விடுமுறை கிடைக்கும் கேள்வி கேட்டிக்கிறேன் இப்படி கேள்வி வந்தா பிள்ளைகள் இந்த கேள்வி என்னன்னு கேட்டா வந்து இது ஒரு எண்கோள அமைப்புலதான் நீங்க விடைய கண்டுபிடிச்சோம் எண்கோள அமைப்பண்டா உதாரணத்தை நான் உங்களுக்கு காட்டுறேன் ரெண்டு நான் விளங்கப்படுத்துறதுக்காக அவங்களுக்கு தெளிவாக இப்படி எழுதுறேன் பாத்துக்கோங்க இது முரளி இது முரளின்னு வைப்போமே இது முரளி இது அவரோட மனைவி இப்ப நாங்க இப்ப என்ன கேட்டா ரெண்டு பேரையும் போட்டுக்கொள்வோம் ஒரு சார்ட் ஒன்று போட்டு காட்டணும் உங்களுக்கு எப்படி கண்டுபிடிக்கணும் ரைட் இப்ப என்ன செய்யணும் கேட்டா ரெண்டு பேருக்கும் சேர்த்து இப்ப விடுமுறை கிடைச்சான் வைகாசி மாதம் அதாவது மே மாதமே வைகாசி மாதம் முதலாம் தேதி விடுமுறை கிடைச்சான் என்ன நாள் அது ஞாயிற்றுக்கிழமை என்ன நாள் அது கேள்வி பாக்குறேன் கிடைத்தது முதலாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை ரைட் அப்ப ஞாயிற்றுக்கிழமை விடுமுறை கிடைச்சா அப்ப இது என்ன நாள் ஞாயிறு ரைட் ஞாயிற்றுக்கிழமை ரெண்டு பேருக்கும் சேர்த்து லீவு கிடைக்க முதலாம் தேதி இவருக்கும் கிடைச்சி இவருக்கும் கிடைச்சிக்கு லீவு சரிதானே நாங்க இதை க்ரோஸ் பண்ணிக்கலாமா இவருக்கும் லீவு இவருக்கும் லீவு இப்ப அடுத்த நாள் என்ன நாள் திங்கள் அடுத்த நாள் என்ன நாள் திங்கள் அடுத்தது செவ்வாய் இப்படி நாங்க பிள்ளைய கொஞ்சம் போட்டு காட்டுறவங்களை விளங்கப்படுத்துறதுக்காக வேண்டிய செவ்வாய் அடுத்தது புதன் அடுத்தது வியாழன் அடுத்தது வெள்ளி அடுத்தது சனி அடுத்தது ஞாயிறு இப்படியே போட்டுக்கொண்டு போற பிள்ளைகளா இது நீங்க நான் மெதுவா போடுறதுக்கு இது அவசரமா செய்யலுமா நம்மளை விளங்குறதுக்காக இப்படி கண்டுபிடிக்கிறேன்னு விளங்குறதுக்காக போடுவேனா ஞாயிறு அடுத்தது திங்கள் அடுத்தது செவ்வாய் இப்படி போட்டுக்கணும் இப்ப நாங்க பாப்போம் இது முதலாம் தேதி தானே ரெண்டு பேருக்கும் லீவு கிடைச்ச இவருக்கு அடுத்த லீவு எப்ப கிடைக்கிற முரளிக்கு வியாழன் வியாழன் கிடைக்கிற மரம் எப்ப கிடைக்கிற ஞாயிறு இப்ப இது ஒன்னாம் தேதி தானே இது ஒன்னாம் தேதி இது ரெண்டாம் தேதி இது மூன்றாம் தேதி இது நான்காம் திகதி இது ஐந்தாம் திகதி இதை கொஞ்சம் நீங்க இந்த எண்கோளத்தை பாருங்க ஆறாம் திகதி ஏழாம் திகதி எட்டாம் திகதி ஒன்பதாம் திகதி அண்ட் இப்படி போகுதே இப்ப எங்களுக்கு என்ன சரியமா செய்யலும் இந்த முரளிக்குரிய ஒரு எண்கோளம் வார் அவர்ட ஒன்னாம் திகதி கீழே போடுவேன் முதலாம் திகதி லீவு வார் அடுத்து எப்ப வார முரளிக்கு ஐந்து ஐந்தாம் திகதி வார ஞாயிற்றுக்கிழமையாக ஹக்குள்ள நான்கு நாளே பிறகு மறுக மூணு நாளே பிறகுதானே அப்ப மூணை கூட்டுது எத்தனை ஐந்துக்கு மூணை கூட்டினா எட்டு சரிதானே அடுத்தது எப்படி வரும் இன்னும் நாளை கூட்டினா சரியா நாலு மூணு நாலு மூணு நாலு மூணுன்னு குடிக்கணும் போற அவரோட முரளின் எண் கோலம் எப்படி குடிக்கணும் போற நாலு மூணு என்று அப்புறம் அடுத்து எட்டுக்கு நாங்க நாளை கூட்டினா எத்தனை சரி அஞ்சு போட்டு அடுத்து எட்டு அடுத்து எட்டு அடுத்து நாங்க எங்களுக்கு பன்னெண்ட போடையில் அடுத்து வந்து பதினஞ்சு பாருங்க அடுத்து வந்து பதினஞ்சு அடுத்து வந்து கூட்டினா பத்தொன்பது ரைட் பத்தொன்பது இப்படி இவருடைய எண்கோலம் போகும் அடுத்து அப்படி போகுமே இது வந்து முரளியிட சரியா இது முரளியிட எண்கோலம் அடுத்து அவங்களோட மனைவியிட எண்கோலம் தானே இப்ப ரெண்டு பேருக்கும் முதலாம் தேதி வந்ததானே லீவு அடுத்த லீவு அவக்கத்தை ரெண்டு நாள பொறுக்க அப்ப ஒன்று ஒன்று ரெண்டு விட்டு ரெண்டு போகணும் ஒன்று கடுத்து ரெண்டு விட்டா நாலு அடுத்து ஏழு ஏழாம் தேதி விடுமுறை அடுத்து எப்ப விடுமுறை பத்தாம் தேதி விடுமுறை அடுத்து வந்து எப்ப விடுமுறை பதிமூணாம் தேதி விடுமுறை அடுத்து எப்ப விடுமுறை
பதினாறாம் தேதி விடுமுறை. அடுத்து எப்ப விடுமுறை அவக்கு வாரு? பத்தொன்பதாம் தேதி விடுமுறை. இப்ப என்ன தெரியுமா நீங்க செய்யணும் வேலை? இப்படி இவருக்கும் இவருக்கும் உரிய நாட்களை போட்டுட்டு ரெண்டு பேருக்கும் பொருந்துற டேட் ஒன் டீக்கிறதான் இந்த ஐக்கு பத்தொன்பது. இதைத்தான் நீங்க இப்ப கண்டுபிடிக்கும். ரெண்டு பேருக்கும் ஒரே நாள் விடுமுறை கிடைச்சு இதுதான். இப்ப என்ன நாலண்டு கண்டுபிடிச்சு உங்களுக்கு லேசி? இது ஞாயிறு, இது வியாழன், இது ஞாயிறு, இது வியாழன், இது ஞாயிறு, இது வியாழன். அப்ப சுவரா இது வியாழன். இப்ப நான் மேல போட்டு காட்டின மாதிரி ஒன்றொண்டா போட்டவங்களும் சிக்கல் இல்லாம கண்டுபிடிக்கலுமானா டைம் எடுக்கிறேன். ஆனா உங்களுக்கு விளங்குறதுக்காகத்தான் நான் மேல ஒன்றொண்டா போட்டு காட்டினேன். இப்படி போட்டு காட்டியும் உங்களுக்கு எடுக்கலாம். சரிதானே பிள்ளையா? எப்படி போட்டு காட்டியும் உங்களுக்கு எடுக்கல. ஒன்னடா செவ்வாய், புதன், வியாழன், வெள்ளி, சனி, ஞாயிறு கொஞ்சம் போட்டுக்கணும் போறோம். கிட்டத்தட்ட ஒரு 20 நாளைக்கு மட்டும் நீங்க போட வேண்டியிருக்கும். அப்படி உங்களுக்கு லேசண்டா அப்படி போட்டு பாருங்க. அப்படி இல்லாட்டி நென்கோலம் உங்களுக்கு சரியா கூட்டி பார்த்து கண்டுபிடிச்சிடலாம்டா. ஒரே நாள் சந்திக்கின்ற ரெண்டு பேரும் அதுதான் அடுத்து விடுமுறை. ஆகவே இதுக்கு விடையாக வரப்போறது வியாழக்கிழமை 19ஆம் தேதி என்றது. ஆயிஷனு ஸ்ரீப், நீங்க சொன்னது விட சரி, ஆனா நீங்க விளக்கம் தரல, பரவாயில்ல மகளா. ஜஸாக்கல்லாஹ். ரைட், இப்ப நாங்க அடுத்த கேள்விக்கும். ரைட், 10ஆம் கேள்வி வாசிக்கணும் எனக்கு. அன்வர் சரீப், உங்களோட மைக்க மியூட் பண்ணுங்க, அன்மியூட் பண்ணுங்க. அன்பர் சரீப் இல்லையோ? வெரி குட், இக்கிறேன். 10ஆம் கேள்வி வாசிக்கமா. வீதி ஒன்றில் 1000 மீன் குமிழ்கள் சிவப்பு, பச்சை, மஞ்சள், வெள்ளை என்ற ஒழுங்கில் ஒளிர்ந்தது. இருநூத்தி ஓராவது மீன் குமிழின் நிறம் யாது? நிறம் கண்டுபிடிச்சா? ஓ, நான் போட்ட 3ஆம் விட மஞ்சள். 3ஆம் விட மஞ்சள். எப்படி கண்டுபிடிச்சேன்னு சொல்லுங்க பாப்போம். எப்படி கண்டுபிடிச்ச? அன்பா சரி பேசுங்க மகான். ஒன்னா சிவப்பு, மஞ்சள், பச்சை, வெள்ளை ஒன்னா போட்டுக்கொண்டு ஒன்னாவது போட்டு நாலால பிரிச்சு பார்த்த. 1004 நீங்க? ஏ மகன், உங்கள்ட்ட கேட்டிக்கு 201ஆவது மீன் குமிழண்டே கேட்டிக்கு. மின்குமுள் வரிசைய தந்து எத்தனாவது மின் குமுள்னு கேட்டா நீங்க செய்யுங்க வேலை. தந்து கேட்டிக்கிற மின் குமிழிக்கு தான் 201ஆவது மின் குமுள்ண்டா 201. நீங்க எத்தனை கலர் ஈக்கிறேன்னு பாக்கணும். சிவப்பு, பச்சை, மஞ்சள், வெள்ளை, 4 நிறங்கள் ஈக்கிறாகவே 4 வகுக்கு. 4 வகுத்தா உங்களுக்கு வாரது வந்து 5 மீதி 1 வாரம். மீதியத்தான் பாக்கணும் இங்க. மீதி 1 வந்தா இங்க தந்திக்கிறதுல முதலாவது நிறம் நீங்க காட்டுறேன். நீங்க தந்திக்கிற விடைய இந்த 201 வந்து நீங்க 4 வகுக்கணும். என்ன தெரியுமா செய்யணும்? 201 4 நிறங்கள் தானே, 4 வகுக்கணும். நீங்க வகுத்து கொண்டு போனாப்பல வந்து 20 × 4 = 5 20. அப்ப இங்களை மீதி வரக்கொள்ள 1 கீழே இறக்கினா இல்ல 0. அப்ப மீதி 1 வாரிங்க.
அப்ப இந்த மீதி ஒன்று வந்தா கடைசி வகுத்தல செஞ்சு மீதி ஒன்று வந்தா முதலாவது நிறம் சிவப்பு. மீதி இரண்டு கீழே அப்படி உங்களுக்கு தந்த இலக்கத்துல மீதி இரண்டு வந்தா நீங்க இரண்டாவது நிறம், மீதி மூன்று வந்தா மூன்றாவது நிறம், மீதி பூச்சியம் வந்தால் இறுதி நிறம். விலகினா இங்க நாலு சந்தத்தினால நான்காவது நிறம், அல்லாட்டி உங்களுக்கு எத்தனை அஞ்சு கலர் தந்தா கடைசியா உள்ள கலர் தான் பூச்சியம் வர்றது. அப்படியாவது வச்சு உங்க தாரத்தை நீங்க பிரிச்சு பாருங்க, தார எத்தனை லைட் தந்தோ இல்லாட்டி எத்தனை கொடி தரோ மேலும் அப்படி பிரிச்சு பார்த்துக்கோங்க. வார விடதான் மீதியை வச்சுதான் நீங்க விட பார்க்கணும். நீங்க இமாஸ் மறந்து பேட்டிக்கு மூலம் நான் விலங்கப்படுத்திக்கு இந்த கணக்கு ஏற்கனவே 1729 தான் நீங்க வகுக்கணும், சரிதானே? ரைட், ஓகே. ரைட், அடுத்த கேள்வி எனக்கு வாசிப்போனும். அடுத்த கேள்வியை வாசிக்கலுமா? ஓ டீச்சர், வாசிங்க பாப்போமா. பாட்டியின் வயது பொரணி வயதின் பொரணினா பாட்டியின் வயது பேரனின் வயதின் 6 வருடங்களும் 4 வருடங்கள் அதிகமாகும். இவரினது வயதுகளின் கூட்டுத்தொகை 67 வருடங்கள் ஆகும். எனின் பாட்டியின் வயது யாது? ரைட், எப்படி கண்டுபிடிச்சு எத்தனை விட போட்டோம் நீங்க? எத்தனை வயசு? எதனாவது விட போட்டமா செல்வான்? எத்தனாவது விட போட்ட? ரெண்டாவது விடி சார். ரெண்டாவது விடியா? விலங்கப்பட்ட தேலுமா இப்படி போட்டண்டு தெரிய டீச்சர் தெரியவோ சும்மா போட்டோ. ரைட், நான் விலங்கப்படுத்துறேன். ரைட், எப்படி வந்து பார்ப்போம். என்ன பாருங்க போல, பாட்டியின் வயது பேரனின் வயதின் 6 மடங்கிலும் 4 கூடவா? 6 மடங்க பார்க்க 4 கூடவா? உதாரணத்துக்கு நான் உங்ககிட்ட செல்லனே, பேரண்ட வயது 2 வைங்க, அப்ப 6 மடங்கண்டா 16 12 4 கூடன்ற மாதிரி. நீங்க நான் 2 சொல்ல வரல, உதாரணத்துக்கு நான் சொன்னேன். அப்ப நீங்க எப்படி தெரியுமா கண்டுபிடிக்கணும் இத? நான் உங்களை விளங்கப்படுத்துறேன் போர்டில் எழுதி. பாருங்க, என்ன பாருங்க, என்ன பாட்டி சரிதானே, பாட்டி இருக்கிற அடுத்தது என்ன பேரன். பேரன் என்ன தெரியும் தான், யாருண்டு பாட்டியிட மகண்டையோ மகளையோ புள்ள. ரைட், இப்ப என்ன தெரியுமா செல்லிக்கிற, பேரண்ட வயது நான் கேள்வி பாக்குறேன். பாட்டியின் வயது பேரண்ட வயதிலும் 6 மடங்கு. இப்ப நாங்க பேரண்ட வயது ஏ எடுப்போமே, அப்ப பாட்டியிட வயதுன்னு 6 மடங்குண்டா 6A. 6A ஆமோ, 6A-ஓட எத்தனையாமோ கூட 4 வருடங்கள் அதிகமா. அப்ப 6A-ஓட 4 கூட்டினாத்தான் அதிகமா. அப்ப அந்த 2 பேரையும் வயதை கூட்டினா 67 வாரம். அப்படி என்ன சொன்னா, 6A 6A-ஏ இந்த 1A-ஏ கூட்டினாத்தினே 7A-ஏ சாரி நான் அப்போ உங்களுக்கு இப்படியே போட்டு காட்டுனே. 6A பாட்டியிட வயது, பாட்டியிட வயது 6A சக 4-ஓட இங்க பேரண்ட வயசு மிக்குதானே. அப்ப அந்த ஏஏயும் கூட்டினாத்தான் எத்தனாம விட வர, எல்லாம் சேர்த்து வர விட வந்து 64 சாரி 67.
எல்லாம் குட்னா வர விட 67 அப்ப உங்களுக்கு தெரியும் இந்த 67ல 4 கழிச்சா தானே 6ஏ வர 6 வருடங்களையும் விட கூட தானே அப்ப 4 எங்க கழிச்சு பாக்கலாம் இப்ப பாப்போம் நாங்க 6ஏயும் 1ஏயும் கூட்டோமே 7ஏ ண்டு அப்ப 7ஏ வந்து பாட்டிட வயது 67ல இருந்து 4 கூட தானே 4 கூடினா தானே உங்களுக்கு இங்க 67 வர அப்ப 4 கழிச்சு பாக்கலாம் தானே உங்களுக்கு அப்ப 4 கழிச்சா தின வர 67ல 63 வர சரிதானே அப்ப 63 வந்தா இப்ப உங்களுக்கு 7ஏ வந்து 63 ண்டா 1ஏ எத்தனைன்னு கண்டுபிடிக்கலாம் பேரண்ட வயசு கண்டுபிடிக்கலாமே பேரண்ட வயசு 7ஏக்கு தானே 1ஏ தானே பேரண்ட வயசு அப்ப நாங்க 63 7ஆல உங்களுக்கு வகுக்க தெரியும் 63 7ஆல உங்களுக்கு வகுக்க தெரியும் வாய்ப்பு அடுத்தன வாரப்ப ஏக்கு வந்து 9 விட வார நீங்க வந்து பாருங்க 9 விட வார அப்ப பேரண்ட வயசு எத்தனை பேரண்ட வயசு 9 பாட்டிட வயசு எத்தனை அப்ப பேரண்ட வயசுல 6 மடங்கு 6 மடங்கிலும் 4 கூட அப்படித்தானே 6 வயசுலும் 4 கூட அப்ப இங்க கேள்வி கேட்டிக்கிற வந்து பாட்டியும் வயது ஓ அப்ப இதுல 6 மடங்கு நடக்கல 9 8 எத்தனை 9 6 பிரிக்கணும் எத்தனை 54 தானே 54ஓட 4 கூட்டணும் பாட்டிட வயது பேரண்ட வயசுல கண்டுபிடிச்ச 9 ண்டு அப்ப 9ஓட 9 6 பெருக்கி 4 கூட்டியா தானே அப்ப இந்த பாட்டிட வயசு இப்ப 6ஏக்கு தான் 54 4ஏ கூட்டினா அப்ப எத்தனை வார 58 வார இப்ப பாட்டிட வயசை கண்டுபிடிச்சோமே 58 தான் பாட்டிட வயசு வார விளங்கினா புள்ள இல்லைங்க என்ன தெரியுமா செய்யணும் பேரண்ட வயதை விட பாட்டிட வயது 6 மடங்கண்டா பேரனுக்கு ஏண்டும் பாட்டிக்கு 6ஏண்டும் எடுக்கணும் 6 மடங்கள்ல 6 மடங்கோட 4 கூடத்தானே அப்ப 6ஏயும் 4 சக 4ம் போடணும் அப்ப 6ஏயும் சக 4ம் இங்க பேரண்ட ஏஎம் சேர்த்து தான் 67 ஆகவே நாங்க 7ஏயோட இந்த 4 கழிச்சேலும் எங்களுக்கு ஏன்னா 4 கூடத்தானே 4 கழிச்சா 7க்கு 63 அப்ப 1ஏ வந்து 9 ஒருவே 9ண்டா பேரண்ட வயசு 9ண்டா உங்களுக்கு அதே பிரதியீடு செஞ்சு பார்க்கோ மேலும் பாட்டிட வயசு 54ஓட 4 கூட்டினா 58 ஆகவே இதுதான் விடையா வருமா ரைட் அடுத்த கேள்விக்கு போவோம் இப்ப எனக்கு அடுத்த கேள்விய செல்லோனும் வந்து யாரண்டா அடுத்த கேள்விய கொஞ்சம் கண்டுபிடிங்க பாப்போம் மகள் நான் கொஞ்சம் கண்டுபிடிச்சா 12ஆம் கேள்விக்கு ஒன்பது 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 வெரி குட் அப்ப இந்த எப்பல் 9ண்டா சாரி இந்த பெப்ப 9ண்டு சொன்னா அடுத்த காலானே 9ஓட ஒன்று வார 4 இந்த ரெண்டுக்கும் ஒரே தரமான போடணுமே ஒரே வாரம் 9ல 8 கழிச்சா தானே உண்டு கண்டுபிடிக்கலுமே நான் இதுல விளங்கப்படுத்துறேன் 4 அப்ப இப்ப உங்களுக்கு இதுல பெருமதி சரியுமே எத்தனை
ஆறு இது ஆறு நாலு நாலு இது ஆறு ஆறு இது அடுத்தது ஒன்பது ஒன்பது இப்ப எல்லாத்தையும் கூட்டணுமா இல்ல இல்ல மூணு இங்க பாருங்க அவசரமானாக்களுக்கு விட செய்யல இந்த பாருங்க இடத்துல சய ஒண்டிக்கிறேன் இந்த மூணையும் கூட்டிட்டு கழிச்சோம் எத்தனை விட வந்த பதினாலுல இருந்து ஒன்பது கழிக்கணும் டீச்சர் ஓ கழிக்கணும் எத்தனை விட வந்த ஏழு வெரி குட் விட சாரி மகள் விட சரியா அதே இப்ப நான் இங்க வரைஞ்சி காட்டினதான் விடக்குள்ள அடுத்தகள் பாத்துக்கோங்க விட வரணும் ஏழு ஏழு சரிதானே இப்ப அடுத்த கேள்வி இப்போ எனக்கு அடுத்த கேள்விய வாசிக்கணும் யாருண்டா யார் ஈக்கிறாங்கள் நூரா கிரேட் ஃபைவ் இந்த மகால் அவங்களே அன்மீட் பண்ணுங்க மார் ஓ இப்ப நீங்க அந்த கேள்விய வாசிங்க மார் சிவப்பு வெள்ளை பச்சை ஊதா மஞ்சள் நீலம் ஆகிய நிறங்கள் பூசப்பட்ட இச்சதுர மொகிக்கட்டையில் சிவப்பு நிறத்தின் எதிர்ப்பக்கம் உள்ள நிறம் யாது ஓ என்ன விட போட்ட நீங்க ரெண்டாவது விட பச்சையா போட்ட எப்படி கண்டுபிடிச்சேன்னு சொல்லலுமா ஓ டீச்சர் சொல்லுங்க பாக்கும் நாங்க வந்து இதுக்கு வளஞ்சலி மெத்தட்டா பாக்கணும் சிவப்பு சிவப்பு வந்து சிவப்பு சைட்ல வெள்ளையும் நீளமும் இருக்கு அப்ப வெள்ளையும் நீளமும் எதிர்பக்கமா வரல இரண்டாவது தரக்கட்டையில வந்து ஊதாவும் மஞ்சளும் கிட்ட கிட்ட இருக்கு அப்ப அது ஊதாவும் மஞ்சளும் வரல எங்களுக்கு மீதியா பச்சை இருக்கு பச்சைதான் விடணும் இப்படியா இப்படி வளஞ்சொலியா நீங்க வந்திக்குமே பாருங்க சிவப்பிக்கு தான் நீங்க கலர்களை நான் போடுகனே பச்சை ஊதா அடுத்து மஞ்சள் நீலம் நான்கு நிறமே சாரி இங்க சிவப்பு வெள்ளை சரியா சிவப்பு என்ன வெள்ளையா இவ்வளவு கலர் மீக்குத்தானே இவ்வளவு கலர் சிவ எப்பவுமே பிள்ளைல ஒரு தாயக்கட்டையில அயல் பக்கம் எதிர்பக்கமா வாரல எதிர்பக்கம் வந்து இங்க முன்னுக்கு ஈக்கிறதுக்கு ஆப்போசிட் சைட்ல ஈக்கிறது பின்னுக்கால விளங்கினா இந்த 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 முதலாம் தாயக்கட்டையை பாருங்க முன்னுக்கு ஈக்கிற சிவப்பும் சிவப்புக்கு வெள்ளையும் நீளமும் அயல் பக்கம் எதிர்பக்கம் அல்ல அயல் பக்கத்தில் உள்ள நிறம் ஆகவே ஒரு நாளும் வந்து அயல் பக்கம் உள்ள நிறங்கள் எதிர்பக்கமா வாரில்லை ஆகவே இந்த சிவப்புக்கு எங்களுக்கு இங்க வெள்ளை ஈக்கிற வெள்ள வாரில்ல ஒரு நாளும் வாரல இங்க நீளம் ஈக்கிறதானே நீளமும் வாரல அடுத்த பார்ப்போம் இங்க சிவப்புல ஊதா ஈக்கிற அயல் பக்கமாக அப்ப ஊதாவும் ஒரு நாளும் வாரல அதையும் வெட்டேலும் அடுத்த சிவப்புக்கு மஞ்சளும் ஒரு நாளும் வாரல ஆகவே மிஞ்சிய கலர் என்ன கலரன் பச்சை நிறம் மிஞ்சிய அப்படி பார்க்குவோம் மேலும் சரிதானே மகால் நீங்க சின்ன மதிரிக்கு வளஞ்சொலியாக எங்களையும் பார்க்குவோம் மேலும் அப்படி இல்லாட்டி அயல் பக்கம் உள்ள நிறங்கள் எல்லாத்தையும் வெட்டி விட்டா மீதி உள்ளது பாக்கேலும் சரி வெரி குட் ஜஸாகல்லாஹ் ஹைரா நல்லா ரைட் நாங்க இப்ப அடுத்த கேள்விக்கு போவோம் அடுத்த கேள்வி எனக்கு பதினாலாவது கேள்வி பதினாலாவது கேள்வி எனக்கு வாசிக்கணும் யாரு தெரியுமா ஸ்வாதஸ்வர் மியூட் அன்மியூட் பண்ணுங்க மகால் மகாலோ மகனோ தெரியா ஸ்வாத் இல்லையா ஓகே அப்ப சௌதானிஸ் பதினாலு வெரி குட் பதினாலு கேள்வி வாசிங்க
இங்கு கட்டி சட்டெறிதலில் நான்காம் இடத்தை பெற்றவர் யார்? யார் நான்காம் இடத்தை பெற்றவர் யார்? இங்க என்ன ஒரு அட்டவணையோடு தரப்பட்டீங்க, பெயர்களும் அவ ஈட்டெறிதல்னா தெரியும் தானே, விளையாட்டு போட்டியில இந்த ஈட்டி கொண்டு வச்சுக்கொண்டு யாரு தூர எறியுதுன்னு பாக்க, ஆக தூர எறிஞ்சால்தான் முதலாம் இடம். அவங்க வீசிய ஈட்டி ஆக தூரத்துக்கு போனா அந்த தூரத்தை அளந்துதான் முதலாம் இடம் இரண்டாம் இடம்னு கணக்கிடுங்க. அப்படி இங்க முஃபைஸ், சமீர், தஸ்மின், சிமித், இம்ரான் ஆகிய அஞ்சு பேர் ஈட்டி வீசிக்கிறேன். தூரத்துல அது தான் பெஸ்ட் செகண்ட் வாரு. ஒன்னாவது ஆள், ரெண்டாவது ஆள், மூணாவது ஆள், நாலாவது சொல்லி வந்து பேரை வச்ச பாக்கி தானியில பெஸ்ட் வந்து. ரைட், இப்ப பாருங்க, நான் இப்ப கேக்குறேன், அஞ்சு பேர்லயும் வந்து ஈட்டி வீசிக்கிறதானே, அஞ்சு பேரும் ஈட்டி வீசினா தூர வீசியால் தானே ஃபெஸ்ட் வார். இப்ப உங்களுக்கு இங்க ஆரம்பத்துல மீட்டர் தான் பெரியதுன்னு தெரியும் அழகுல, அடுக்கடுத்ததாக சின்ன அழகுதான் சென்டிமீட்டர்னு தெரியும். நாங்க முதலாவது மீட்டர்ல உள்ளதை பார்ப்போம், மிகவும் தூரம் பெற்றிருக்கிறது. பத்தொன்பது தான் நாங்க கூடைக்கு ரெண்டு பேர் ஈக்கி, ஆகவே பத்தொன்பதுல ரெண்டு பேர் ஈக்கிறேன்னு சொன்னா நீங்க என்ன தெரியுமா செய்யணும், அடுத்து சென்டிமீட்டரை பார்க்கணும். பத்தொன்பதுல சென்டிமீட்டர்ல பாருதோ ஐம்பத்தி ரெண்டோ கூட ஐந்தோ, ஐம்பத்தி ரெண்டு தான் குழப்ப பேர் தான். ஆக தூர வீசிக்கிறாள் முதலாவதால். அப்ப ரெண்டாவது பத்தொன்பது அண்டிக்கிறதானே, அப்ப அவரு ரெண்டாவதால் வீசிக்கிற, ரெண்டாவது தூரத்துக்கு வீசிக்கிற அவரு, இவரை விட கொஞ்சம் குறைவா வீசிக்கிறேன். ரெடி, இப்ப மூணாவதால பாக்கணும். மூணாவதால பாக்குங்க பாருங்க, பதினெட்டு பதினெட்டு ரெண்டு இக்கிறேன். இங்க தொண்ணூறு சென்டிமீட்டர்ல இங்க முப்பது, ஆகவே தொண்ணூறு வந்ததுதான் கூடவே, பதினெட்டு மீட்டரும் தொண்ணூறு சென்டிமீட்டர் பாருதுதான் கூட. ஆகவே இவர் மூணாவது வீசிக்கிற, இவரு நாலாவது வீசிக்கிற, இவரு இறுதியாக வீசிக்கிற கடைசியாவது ஆள் ஐந்தாவது ஆள். ரைட், இப்ப நாங்க பார்ப்போம். இப்ப எங்களை கேள்வியை பார்க்கலாம், இங்கு ஈட்டி எறிதலில் நான்காம் இடத்தை பெற்றவர் யார்? யாரு நான்காம் இடம்? யாரு? சிமித்தனா? ரைட், இப்ப சிமித்தன் விடையா வரணும். விளங்கினதானே சௌதா? அடுத்த பிள்ளைக்கு விளங்கிக்குமே நினைக்கிறேன். இப்படி நாங்க தூரத்தை ஒழுங்குபடுத்தினா, தூரத்தை வரிசை கிரமமாக ஒழுங்குபடுத்தினா அதை வச்சு கண்டுபிடிக்கணுமா, அது லேசான கேள்வி. ஓகே ரைட், இப்ப நான் அடுத்த கேள்வி வாசிக்கணும். சுமைர், சுமைர் ராஜா இருக்கிறா? வெரி குட் மகான். அடுத்த கேள்வி வாசிங்கோ. பதினொன்னா கேள்வி வாசிங்க மகான். முட்கடிகாரம் ஒன்று நேரம் ஐந்து நாற்பதை காட்டுகின்றது. அக்கடிகாரம் ஒன்று உண்மையில் பத்து நிமிடங்கள் முந்தி ஓடுகின்றது. ஆனாலும் நான் அக்கடிகார நல்லா வாசிக்கணுமா. ஹலோ, பிள்ளைகள் இப்ப உங்களுக்கு முடிய போகுது, முடிஞ்சா நீங்க இந்த மறு ஜாயிண்ட் ஆகுங்க. நாற்பது நிமிஷம் முடிய போகுது. எங்க எங்க சுமைரா? டீச்சர் என்கிட்ட பேப்பர் இல்ல டீச்சர். நான் நீங்க ஸ்கிரீன்ல காட்டிக்கிறதானே, ஃபுல்ல மத பாத்து வாசிங்க. ஸ்கிரீன்ல கேள்விய காட்டிக்கிறதானே, அத வாசிங்கம்மா. முக்கடிகாரம் ஒன்று நேரம் ஐந்து நாற்பதை காட்டுகின்றது. அக்கடிகாரம் உண்மையில் பத்து நிமிடங்கள் முந்தி ஓடுகின்றதோ. ஆனாலும் நான் அக்கடிகாரம் பிந்தி ஓடுவது. வேற ஒரு ஆளே கொடுக்கும்.
அம்னானி வாசிச்சா இருக்கா? அம்னானி சன்மீட் பண்ணுங்க. நீங்க அந்த கேள்வி வாசிங்க மகா. முட்கடிகாரம் ஒன்று நேரம் 5:40 காட்டுகின்றது. அக்கடிகாரம் உண்மையில் 10 நிமிடங்கள் முந்தி ஓடுகின்றது. ஆனாலும் நான் அக்கடிகாரம் பிந்தி ஓடுவதாக நினைத்து கடிகாரத்தை சீர் செய்த பின் கடிகாரம் காட்டும் நேரத்திற்கும் உண்மையான நேரத்திற்கும் இடையில் எத்தனை நிமிடங்கள் வித்தியாசப்படுகின்றது? எத்தனை நிமிடங்கள் வித்தியாசப்படுகின்றது? விடை சொல்லுங்க பாப்போம். நான் மூணு விடன் டீச்சர். 15 நிமிடம் வேண்டாம். ஓ ஆ பாப்போமா, நான் விடை என்னன்னு சொல்லி பாப்போம். நான் விளங்கப்படுத்தி தாரேன். பாருங்க, ஒரு கடிகாரமும் டீக்கிறான், சரிதானே? இப்ப நான் உங்களுக்கு இதை படத்தை எழுதியே விளங்கப்படுத்துறேன். அப்ப உங்களுக்கு விளங்குங்க. கொஞ்சமா கொஞ்சம் லேட் ஆனது பரவாயில்ல பிள்ளைய. நாங்க இன்னைக்கு 20 கேள்வி மட்டும் செய்வோம். இன்ஷா அல்லா மத்த கேள்வி நாங்க நாளே சரி பார்ப்போம். ஆறுதலா விளங்கி எடுப்போமே அவசரமா போகாம. இப்ப உங்களுக்கு தெரியும் நாங்க கடிகாரம் அண்ணளவா வரைதம் பிள்ளைகள், கொஞ்சம் பாத்துக்கோங்க பிள்ளையாண்டா. இனி கொஞ்சம் சிரிக்கவான நான் சர்க்கிள் எடுத்தாருங்க. ஓகே, நாங்க சர்க்கிள் எடுத்தாரேன். ரைட், இப்ப நாங்க கடிகாரம் எடுத்துதானே. இந்த கடிகாரத்துல இப்ப நான் உங்களுக்கு சரி, இப்ப நான் இந்த கடிகாரத்துல உங்களுக்கு இலக்கங்கள் போட போற பாப்போம். உங்களுக்கு எப்பவுமே தெரியும் முதலாவது 12 போடணும், அடுத்தது வந்து கீழக்கு நேரே 6 போடணும், அதுக்கடுத்து போடணும் 3, அதுக்கடுத்தது இங்க 9, அதுக்கடுத்து இடையில உங்களுக்கு 1, 2 இங்கே 4, அடுத்தது இந்த 5, 7, 8 இன்ன 10 இன்ன 11. ரைட், இப்ப உங்களுக்கு இந்த கடிகாரத்துல பாருங்க என்ன கேள்வி கேட்டிருக்கிறேன்டா. கடிகாரம் உண்டு 5:40 காட்டுக. எத்தனை மணியை காட்டுறான்? 5:40. 5:40 எனக்குள்ள பிள்ளைகள் மணித்தியாலமும் இங்கே வரும், கிட்டத்தட்ட 6 இடையில வரும். 5:40 காட்டுதான், ரைட்டா? இவ்விடத்த காட்டுதான், சரிதானே? இப்ப இந்த இடத்த காட்டுகன்னு சொன்னா இதுல என்ன கேட்டிருக்கிறேன்டா, இந்த கடிகாரம் உண்மையிலே முந்தித்தானா ஓடுற? 5:40 டைம் முந்தி ஓடுறான், 10 நிமிஷம் முந்தி ஓடுறான். அப்ப சரியான டைம் என்றா எங்கே நீக்கணும்? 10 நிமிஷம் பின்னுக்கே ஈக்கணும். 5:10 அறையில தானே ஈக்கணும், அப்படித்தானே? 5:30 தானே. அப்ப சரியா பார்த்தா ஈக்கணும். சரியா பார்த்தா இங்க நீக்க வேண்டியது இங்கதான் நீக்கணும், 5:30 தான் நீக்கணும். இங்க நீக்கிறது வந்து 5:40, 10 நிமிஷம் முந்தித்தானா ஓடுகிறது. அப்ப 5:30 தான் நீக்கணும், இவ்விடத்துலதான் நீக்கணும். அவன் வந்து என்னமா சிரிமா செஞ்சது, ஆனாலும் நான் அந்த கடிகாரம் பிந்தி ஓடுவதாக நினைத்து சீர் செய்த பின்னர், இந்த கடிகாரம் அவர் நினைச்சா இது பிந்தித்தான் ஓடுக, இப்ப சரியான நேரம் 10 நிமிஷம் முன்னுக்கு தான் நீக்கணும் நினைச்சா இங்கதான் நீக்கணும் சீர் செஞ்சான். இப்ப டைம் நீக்கிறது 40ல, ஆனா முந்தி ஓடுவதா 40, அவர் நினைச்சு 10 நிமிஷம் பிந்தி ஓடுகிற, 10 நிமிஷம் பிந்தி ஓடுகின்ற இங்கேதான் நினைச்சிக்க அவரு பிந்தி ஓடுன்னு நினைச்சு. ஆனா கடிகாரம் உண்மையில இங்கதான் நீக்கணும், 10 நிமிஷம் முன்னுக்கு தான் ஓடுக. ஆகவே இங்கிருந்து 5:30 5:50 வரங்காட்டும் எத்தனை வித்தியாசம் பண்ணி கேட்டிக்கிற கேள்வி விளங்கினா? எத்தனை நிமிஷம்? 5, 10, 15, 20 விளங்கினா? 5:30 உண்மையான டைம், கடிகாரம் காட்டின நேரம் இது. அவர் நினைச்சு கொண்டு பிந்தி ரெண்டு நினைச்சு இன்னும் 10 நிமிஷத்தை முன்ன வச்சு. ஆகவே இவ்வளவுக்கும் இடைப்பட்ட நேரம் வந்து 20 நிமிடங்கள். விட வரணும் 20 நிமிடங்களா? அடுத்த 16வது கேள்வி. எனக்கு வாசிங்க மகள். இல்மா இஷான், இல்மா இஷான் வாசிங்கோ. உங்களோட மைக்க மியூட் பண்ணுங்க.
ரைட். அடுத்த கேள்வியை வாசிங்க மகளா, நான் உங்களுக்கு சான்ஸ் தரேன். சதுர வடிவான மரக்குட்டி வாசிக்கவா டீச்சர்? வாசிங்க வாசிங்க. சதுர வடிவான மரக்குச்சிகள் ஆறினை அடுக்கி வைக்கப்பட்டுள்ள முறை இங்கு காட்டப்பட்டுள்ளது. அவற்றை அம்புக்குறி காட்டும் திசையிலிருந்து பார்க்கும் போதே தோன்றும் உருவை தெரிவு செய்க. இரண்டாவது வீடு டீச்சர். இரண்டாவது வீடு, அது லேசியா மகள் உங்களுக்கு? இப்ப பாருங்க செல்ல, இந்த பக்கம் இந்த பக்கம் தானே எங்களே காண போறது. இப்ப எங்களே காண போறது வந்து இந்த பக்கம். உங்களுக்கு காண போறது வந்து இந்த பக்கமே அங்கின இது காண போற சரியா? இது காண்ற இந்த பக்கம் காண்ற இந்த பக்கம் காண்ற இந்த பக்கம் காணுற அடுத்த இதுதான் காணுற விளங்கினா இதுகள் காணுகள் தட்டையான வர. அப்ப இது பார்க்க கொள்ள எங்களுக்கு இப்படி ரெண்டு இப்படி இங்கல நடுவுல ஒன்று வரும், இப்படி மேலுக்கு ரெண்டு, ஆகவே இந்த படம் தான் வருமா? ரைட், அதுதான் ரெண்டா விட தான் சரியான விட. ஓகே ரைட். அடுத்த கேள்வி பதினேழாவது கேள்வி. பதினேழாவது கேள்வி எனக்கு வாசிங்க பார்ப்போம். அம்மாரா அம்மாரா வாய்ஸ் மீட் பண்ணுங்க. அன்மீட் பண்ணுங்க, அன்மீட் பண்ணுங்க. அம்மாரா டீச்சர். ஆ வெரி குட், வந்திக்கிறியா? இந்த மஹால் பதினேழாம் கேள்வி வாசிங்கோ. ஒன்றிற்கு எதிராக உள்ள இலக்கம் யாது? எதும் வரணும் விட போட்டேன் நான். அம்மாரா நிறைய விடவாறையா? சரி, விடத்தின வரும் ஆறு எல்லாருமே விட போட்டு கொண்டிருக்கிறேன். சரி, ஆறாம் வீடு. சரி, உங்களுக்கு தெரியும் எதிர்த்திசை பார்க்க தெரியுமே. இப்ப ஒன்றுக்கு எதிர்த்திசைக்குள்ள நான் ஏற்கனவே சொல்லிட்டு அந்த முறையில செய்வோம். மேலும் இரண்டு தாயக்கட்டைகள் எடுத்து ஒரே இலக்கங்களை வெட்டி விட்டேன்னு சொன்னா மீதி உள்ள இலக்கத்தை பார்ப்போம். மேலும் அப்படி இல்லாட்டி இங்க ஒன்றுக்கு எதிர்த்திச்சு நாலும் அஞ்சும் சுவரா வாரில்ல, அது மாதிரி மூன்றும் வாரில்ல, அது மாதிரி இரண்டும் வாரில்ல, ஆகவே மீதது வந்து என்ன? ஆறு. ஒரு தாயக்கட்டில பிள்ளைகள் ஆறு இலக்கங்கள் காணப்படுது, அது உங்களுக்கு தெரியும் தானே? ஆறு இலக்கங்கள் ஒரு தாயக்கட்டையில காணப்படுக. இது வந்து இப்ப உதாரணத்துக்கு ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து ஆறு இப்படி வரக்கொள்ள பாருங்க, ஒன்றுக்கு எதிர் திசையில நாலு மஞ்சள் சுவரா வாரில்ல, நாலும் வாரில்ல, ஐந்தும் வாரில்ல. அப்ப இங்க ஒன்றுக்கு எதிர் திசை மூணும் வாரில்ல, ஏற்கனவே ஐந்து வெட்டிக்கு அப்ப மூணும் வாரில்ல. இங்க ஒன்றுக்கு எதிர் திசை என்ன? ரெண்டு. ரெண்டும் சுவரா வாரில்ல. அப்ப ஒன்றுக்கு எதிர் திசை என்ன நீங்க வந்திக்கிறதுல? ஆறு. ஆகவே விட வரணும் ஆறு. சரிதானே? அது லேசி கேள்வியா? தாயக்கட்ட கேள்வியில மகள் எல்லா கேள்வியும் உங்களுக்கு பொதுவா லேசி நான் நினைக்கிறேன். நீங்க லேசா அதுகளை செய்யும் உண்டு. அடுத்து வந்து பதினெட்டாம் கேள்வி, லேசி கேள்வி. யாரு சொல்றன்னு பாப்போம். அப்துல்லா, அப்துல்லா மியூட் பண்ணுங்க, அன்மியூட் பண்ணுங்க. அப்துல்லா, அப்துல் இல்லையா? அப்துல் இல்ல போலயா? ரைட். அடுத்தால் யார் ரெண்டு பக்கம்? அக்ஷானுஸ்ரீன் தாரு, அக்ஷானுஸ்ரீன். எல்லாரும் என்ன போறது பேத்திக்கிற? ஐனா, 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 ஐனா ஆலியாவா? ஃபர்ஹா ஃபாசில், என்னடா திரும்ப இல்லையோ? யார படிக்கிறோம் சரியா? என்ன டீச்சர்?
யார் நீங்க கொஞ்சம் நிறைய பேசுறீங்களோ ஆமீர் ஃபைவ் வந்து படிக்கிற யாரு ஆமீர் ஃபைவ் வந்து விமலா 2020 ஆண்டு ஒவ்வொரு நாளும் ரூபாய் 10 வீதம் உண்டியலில் இட்டு சேமிக்க விரும்பியிருந்தால் எனின் அவள் அவருடம் முழுவதும் உண்டியலில் பணத்தை இட்டால் சேமிக்கக்கூடிய பணத்தொகை யாது யாது டீச்சர் நான் பேப்பர் எடுக்கல டீச்சர் இப்ப பார்த்துதானே பேப்பர் எடுக்காதே பரவாயில்ல இந்த இப்ப உங்களுக்கு இப்ப வாசத்தை வச்சு செல்லல மகன் 2020 ஆண்டு ஒவ்வொரு நாளும் 10 ரூபாய் ஒரு நாளே போட்டான் அப்ப அஞ்சு நாள் ரெண்டு நாளைக்கு 10 ரூபாய் சேர்ந்தா எவ்வளவு வர 20 ரூபா அப்ப அஞ்சு நாளைக்கு சேர்ந்தா அஞ்சு நாளைக்கு சேர்ந்தா சாதாரண வருடத்துல ஒரு நாள் கூட 366 நாட்கள் இங்க தந்திக்கிற 2020 ஆண்டு 2020 ஆண்டு லீஃப் பட்டமெண்ட் உங்களுக்கு இப்ப நல்ல மனப்படமா இருக்கும் ஆகவே 2020 ஆண்டு லீஃப் பட்டமெண்டத்தினால அங்க 366 நாட்கள் வாரு 366 நாள் ஒரு நாளே 10 ரூபாய் போட்ட நாங்க 10 பெருக்கோம் எப்பவுமே பிள்ளைகள் 10 பெருக்க கொள்ள இறுதியில வந்து ஒரு 0 போட்டடிக்கு அட பெருமானம் தான் வாரது சரியா ஆகவே 366 நாளுக்கும் ஒரு நாளே 10 ரூபாண்டா 3660 ரூபா வருமா விடையாக ரைட் அடுத்த கேள்வி என்ன வாசிங்கோ இப்ராஹிம் ருக்ஷான் இல்ல கசீனா அப்துல்லா யாருமே இல்ல அம்மாரா நீங்க வாசிங்க பாப்பா மாதிரி இந்த கேள்விய அம்மாரா டீச்சர் வாசிங்க நீங்களே வாசிங்க இந்த கேள்விய பத்தொன்பதாவது நான் வாசிங்க இரு இலக்கமுள்ள எண்ணின் இடங்கள் ஒன்றோடொன்று மாற்றப்பட்டு எழுதும் போது புதிய எண் பழைய எண்ணை விட 18 அதிகமாக உள்ள எண் யாது என்ன அந்த எண் கேலி விளங்கினா ஆமாரா கேலி விளங்கினா ஆமாரா சரி என்னடி கேட்டா இரு இலக்கங்கள் ஈக்கிறோம் அந்த எண்ணை ஒன்றோடொன்று மாற்றி எழுதும் போது உதாரணத்துக்கு
எழுபத்தைந்த மாத்தி எழுதின எத்தனை 57 இங்க பாப்போம் நாங்க 75 மாத்தி எழுதின எத்தனை 57 இத மாத்தி எழுதின எத்தனை 25 இத மாத்தி எழுதின எவ்வளவு 75 இப்ப ஹேக்கர் இவங்க என்ன கேள்வி கேட்ட ஒன்றோடு ஒன்று மாற்று எழுதும் போது புதிய எண் பழைய எண்ணை விட அதிகமாக 18 அதிகமாக உள்ளது புதிய எண் வந்து பழைய எண்ணை விட பழைய எண்ணை விட 18 கூட இக்கியா அப்ப எதுல வார கண்டுபிடிக்க பார்க்கும் எதுல வாரண்டு அம்மாரா இந்த ரெண்டு விஷயம் நீங்க பாக்கணும் நுணுக்கமா பாக்கணும் முன்னாடி கேட்டா பிள்ளைகள் பாருங்க புதிய எண் வந்து பழைய எண்ணை விட 18 கூடவா புதிய எண் வந்து இந்த நாக புறகு எழுதினதெல்லாம் புதிய எண் பழைய எண்ணை விட கூடவா 18 இங்க பாருங்க சில இதையும் நீங்க கழிச்சு பார்த்தா விட 18 தான் வார இதையும் கழிச்சு பார்த்தா நீங்க இவ்வளவு வார 18 தான் வார ஆனா புதிய எண் வந்து பழைய எண்ணை விட 18 கூடாண்டு வாரம் இங்க வந்து பழைய எண்ணை விட புதிய எண் 18 கூடவோ குறைஞ்சுதான் நிக்கிற ஆகவே பழைய எண்ணை விட புதிய எண் 18 இதுலதான் கூட இருக்கிற ஆகவே இதுதான் விடையா வருமா அதை கொஞ்சம் நோட் பண்ணி பாக்கணும் இப்ப நீங்க ஒரே அடிக்கு இதை மாத்தி பார்த்தடிக்கா 18 வித்தியாசம் அடிக்கிறது போற அடிக்கல இங்க கேள்வி வந்து புதிய எண் வந்து பழைய எண்ணை விடான்னு சொல்ல தந்திக்கிறதுனால அதை பாத்துக்கொள்ளணுமா ரைட் அடுத்த கேள்விய பார்ப்போம் இருபதாவது கேள்வி தந்தையின் தற்போதைய வயது அவரின் மகனின் வயதை போல் 3 மடங்கு ஆகும் 5 வருடங்களின் முன்னர் மகனின் 5 வருடங்களின் முன்பு தந்தையின் வயது மகனின் வயதை போல 4 மடங்கு ஆகும் இப்போது மகனின் வயது யாது உங்களுக்கு இத விடைய வச்சே கொண்டு போகலும் நல்லா விடைய வச்சு உங்களுக்கு பிரதியீடு செய்வதன் ஊடாக கொண்டு போகலுமா இந்த கேள்வி அந்த கேள்வி கேட்க போறது ஆரட்டின்னு கேட்டா விடைய இப்ப செய்த மெதட செல் தந்த உங்களுக்கு பிரதியீடு செய்தல் முறை என்று எனக்கு செல்லும் நூரா நீங்க கூட இந்த மைக்கா மியூட் பண்ணுங்க மகள் நூரா டீச்சர் ரைட் மஹால் இந்த கேள்வியை நீங்க வாசிங்க பாப்போம் 20வது தந்தையின் தற்போதைய வயது அவருடைய மகனின் வயதை போல் 3 மடங்கு ஆகும் 5 வருடங்களின் முன்பு தந்தையின் வயது மகனின் வயதை போல் 4 மடங்காகும் இப்போது மகனின் வயது யாது எப்படி கண்டுபிடிச்ச செல்லேலுமா கொஞ்சம் அறிங்க மகள் கொஞ்சம் அறிங்க சின்ன ஒரு மிஸ்டேக் உண்டு பிரதியீடு செய்வதன் மூலம் அதாவது விடையிலிருந்து கேள்விக்கு நாங்க கேள்விக்கு பிரதியீடு செய்வதன் மூலம் விடை எடுக்கலாம் ரைட் நீங்க பிரதியீடு செஞ்சு பார்த்ததுல இது உங்களுக்கு விட வந்த 3வது விட 15 விட வந்திக்கு சாரி வெரி குட் எப்படி கண்டுபிடிக்கிறது சொல்லுங்க மகள் இது அப்படியே ரிவர்ஸ்ல போனேன் அப்படித்தானே மகனின் தற்போதைய வயது இப்ப நீங்க உங்களோட விடப்படி 15 சொன்னா தற்போதைய வயது 15 வச்சுக்கொண்டா சரி தற்போதைய வயது 15 வச்சுக்கொண்டா உங்களுக்கு அது பிறகு தந்தையிட வயதுன்னு வேணுங்க